இது நாங்கள் சந்தித்துக் கொள்கின்ற நான்காவது வகுப்பு என்று நினைக்கின்றேன். இந்த கடந்த மூன்று வகுப்புலேயுமே நாங்கள் ஆரம்பத்தில் இரண்டு வகுப்புகளில் நிதி நிறுவனங்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தையும், அந்த நிதி நிறுவனங்கள் எவ்வாறு பதியப்படுகின்றன, அதனுடைய சட்ட தேவைப்பாடுகள் என்ன, பதிவதற்கான தேவைப்பாடு, உரிமம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதற்கான தேவைப்பாடுகள் என்ன என்பது பற்றி பார்த்தோம். இன்றைய அது முதல் இரண்டு வகுப்பிலேயுமே நாங்கள் பார்த்த விடயங்கள். அதற்கு அடுத்ததாக கடந்த வகுப்பிலே நாங்கள் இடர்நீர் முகாமித்துவம், எங்களுடைய இந்த பாடவிதானத்திலே வரக்கூடிய நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல இந்த பாடவிதானத்திலே இந்த உப தலைப்புகள் பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலாவது கூட்டிணைக்கப்பட்டவை, நிதி வியாபார நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், பங்குதாரர்கள், குழுமம் மற்றும் நிறுவனங்களின் அமைப்புவியல், விரிவாக்க தந்திரோபாயங்கள், நிதியியல் அறிக்கையிடல் மற்றும் பகுப்பாய்வுகள், கணக்காய்வு, இணங்குவிப்பு, கூட்டாண்மை ஆளுகை, கூட்டாண்மை அல்லது தந்திரோபாய திட்டமிடல், நிதியியல் மோசடிகள், இடர்நேர்வு முகாமித்துவம், ஒடுக்கிவிடுதல், இத்தகைய உப தலைப்புகளிலே இந்த பாடத்திட்டத்தினுடைய முழு உள்ளடக்கமும் காணப்படுகின்றன. இதிலே முதல் இரண்டு வகுப்பிலே நாங்கள் கூட்டிணைக்கப்பட்டுள்ளவை பற்றியும், நிதியியல் வியாபார நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல் பற்றியும் பார்த்திருந்தாங்கள். இந்த நிதியியல் வியாபார நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல் என்பது தொடர்பில் நாங்கள் ஒரு வங்கி ஒன்றுக்கு உரிமம் வழங்குதல் என்றால் என்னவாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான்கு வகையான நடைமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஒன்றுக்கு உரிமம் வழங்குதல் என்றால் எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அது தொடர்பான விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடி இருந்தோம். அதற்கு பின்னர் இது முதல் இரண்டு வகுப்பிலேயும் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள். கடந்த வகுப்பிலே நான் இந்த கடைசிக்கு முதலாக இருக்கின்ற இடர்நேர்வு முகாமைத்துவம் என்பது பற்றி கலந்துரையாடி இருந்தான். இந்த இடர்நேர்வு முகாமைத்துவத்தினுடைய ஆரம்ப விடயங்கள் பற்றி கலந்துரையாடியிருந்தேன். அந்த கலந்துரையாடலின் போது நான் உண்மையிலே என்னென்று சொன்னால், நேரடியாக இந்த விடயங்களை கலந்துரையாடி இருந்தன. ஆனால் அதற்கான அந்த பிடிஎஃப் ஸ்லைட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்காம இருந்தேன். ஸ்லைட்ஸை கொடுக்காமல் தான் நேரடியாக இந்த பாடவிதானங்களை கலந்துரையாடி இருந்தேன். ஆனால் உண்மையிலே மாணவர்கள் தெரிவித்த கருத்து என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த உண்மையிலே கலந்துரையாடுகின்ற போது இந்த ஸ்லைட்ஸில் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டு கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பங்களிலே கூடுதலான விளக்கங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நான் இந்த 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 பாடத்திலே உண்மையிலே அந்த பாடத்தோடு தொடர்புடைய ஸ்லைட்ஸையும் இங்கே இணைத்திருக்கிறேன். கடந்த மூன்று வகுப்பிலேயும் அதை இணைக்காம இருந்தனான், இந்த வகுப்பிலே அதை இணைத்திருக்கிறேன். ஆகவே நான் இந்த இடர்நீர் முகாமைத்துவத்தில் கடந்த வகுப்பிலே பார்த்த விடயங்களை சற்று விரிவாகவும், அதாவது அந்த விடயங்களை பற்றி சற்று நோக்கி, பிறகு அதற்கு அப்பாற்பட்ட புதிய விடயங்களை நாங்கள் சற்று விரிவாக இன்றைக்கு பார்ப்போம் என்று நினைக்கிறேன். ஆகவே கடந்த வகுப்பிலே பார்த்த இந்த விடயங்களை ஒருக்கா மீளாய்வு செய்து கொள்வோம். ஸ்லைட்ஸோட வைத்து ஒருக்கா மீளாய்வு செய்வது பொருத்தமானதாக இருக்கும், அல்லது மாணவர்களுக்கு கூடுதலாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இடர்நேர்வு என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்திருந்தோம். நாங்கள் கடந்த வகுப்பிலே இடர்நேர்வு என்றால் என்ன என்றும், இடர்நேர்வு என்பது
ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளிலிருந்து உண்மை விளைவுகள் வித்தியாசமானதாக காணப்படுகின்ற ஒரு தன்மையினை இடர்நேர்வு என்று குறிப்பிட்டிருந்தனர். இந்த அது என்ன எதிர்பார்க்கப்பட்ட அடைவில் இருந்து உண்மை நிச்சயமான என்ன தன்மை எவ்வாறு மாறுபடுகிறது என்று கேட்டால், நீங்கள் இப்போ ஒரு வங்கியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்ல ஒரு நிதி கம்பெனியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஒரு முதலீட்டை செய்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் ஒரு முதலீட்டை செய்கின்ற போது அந்த முதலீட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு திரும்பல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நான் 100 ரூபா பெறுமதியான ஒரு பங்கு முதலீட்டிலே முதலிடுகிறேன், எனக்கு 120 ரூபா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு வருட காலப்பகுதியில். இது நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். ஆனா உண்மையிலே உங்களுக்கு கிடைக்கின்ற போது நீங்கள் அந்த 120 ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். சில வேளைகளிலே உங்களுக்கு 110 ரூபா தான் கிடைக்கும். சில வேளைகளிலே உண்மையிலே உங்களுக்கு 90 ரூபா தான் கிடைக்கும். அந்த 100 ரூபாவிலே முதலீட்ட தொகையிலே கூட ஒரு நட்டம் ஒன்று ஏற்படலாம். சில வேளைகளிலே அந்த கம்பெனியிலிருந்து முழுமையான அந்த முதலீட்டிலிருந்து முழுமையான தொகையும் வராமல் போகலாம். ஆக இடர்நேர்வென்றது என்றால் என்னென்று பார்த்தால், நாங்கள் எங்கள் அதாவது ஒரு முதலீட்டை அல்லது ஒரு வியாபார நடவடிக்கையை செய்கின்ற போது எதிர்பார்க்கின்ற விளைவுகளுக்கும் உண்மை விளைவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு டர்னியர் என்று சொல்லலாம். அந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு சொன்ன, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்பட வேண்டும். எனக்கு இப்ப 100 ரூபாவை முதலீடு செய்கிறேன், எனக்கு கட்டாயம் எப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி எனக்கு 110 ரூபா கிடைக்கும் என்று நான் எனக்கு தெரியுமாக இருந்தால் அதுலயே ஒரு நிச்சயமற்ற தன்மை இல்லை, அதுலயே இடர்நேர்வு இருக்கு என்று சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா, நாங்கள் 100 ரூபா முதலிடுறோம், 110 ரூபா எப்படியும் எனக்கு கிடைக்கும், அதுல அது அதை அது கிடைக்காமல் போவதற்காக எந்த சாத்தியமற்ற தன்மையும் இல்லை. எனக்கு 100% தெரியும், எனக்கு 100 ரூபா முதலிட்டால் 110 ரூபா கிடைக்கும் என்று சொன்னால் அங்கு இடர் நேர்வு என்பது இல்லை. ஆக ஒரு இடர் நேர்வு எங்கு காணப்படுமாக என்று சொன்னால், அங்கு அங்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்பட வேண்டும். நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்ற போதுதான் அந்த இடத்திலே ஒரு இடர் நேர்வு இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். இது முதலாவது விஷயம். இந்த இடர் நேர்வினுடைய பண்புகள் என்று கேட்டால் என்னென்று சொன்னால், இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் இந்த பாடத்திலே இந்த பாடத்தை படிப்பதற்கு 2 நோக்கங்கள். உண்மையிலே என்னென்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் அல்லது நான் என்னத்தை அடையப் போகிறேன் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு நான் ஒரு நோக்கம் அல்லது என்னத்தை அடையப் போகிறேன் என்று ஒரு தெளிவான தன்மை இல்லாதவிட்டால் நான் உண்மை அந்த செய்கிற செயல் ஒரு பொருத்தமான செயலாக அமைய மாட்டார். ஆக நான் இந்த பாடத்தை படிப்பதற்கான நோக்கம், எனக்கு 2 பிரதான நோக்கம் காணப்படும். முதலாவது நோக்கம், நான் அறிவை பெற்றுக் கொள்ளுவது. இந்த பாடத்திலே நான் முதல் குறிப்பிட்டது போல இவ்வளவு உபதலைப்புகளும் காணப்படுகின்றன. இந்த உபதலைப்புகளோடு தொடர்பாக ஒரு நிதியியல் நிறுவனத்தை முகாமைத்துவம் செய்வது தொடர்பாக என்னென்ன வகையான விடயங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சாதாரணமான அறிவினை பெற்றுக்கொள்வது எனக்கு இந்த பாடத்தை பெற்றுக்கொள்வதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முதலாவது இலக்கு. நான் ஏன் இந்த பாடத்தை படிக்கிறேன் என்று சொன்னால், என்ன முதலாவது இலக்கு இது தொடர்பான ஒரு அறிவை பெற்று. இரண்டாவது அறிவை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் முக்கியம் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நான் பரீட்சையை எழுதி கொள்வேன். பரீட்சைக்கு விடையளிக்க கூடியதாக நான் படித்த பாடங்கள் இருக்க வேண்டும். அல்லது இந்த இதிலே நான் படிப்பதன் மூலமாக எனக்கு பரீட்சை ஒன்றுக்கு விடையளிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி இருக்க வேண்டும். இந்த 2 விடயங்களையும் செய்வதுதான் என்னுடைய நோக்கம். ஆக நான் இப்ப ஏன் இதை சொன்னேன் என்று சொன்னா, எனக்கு ஒரு கேள்வி வருமாக இருந்தால், இடர் நேர்வினுடைய பண்புகள் என்ன என்றொரு கேள்வி வருமாக இருந்தால், நான் முதல் குறிப்பிட வேண்டும் நிச்சயமற்ற தன்மை காணப்படும்
இடர்நேர்வு என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மை கொண்ட எதிர்காலத்தில் நிச்சயமற்ற தன்மை ஒன்றை காணப்படுமாக இருந்தால் அது இடர்நேர்வினுடைய தன்மை. இரண்டாவது விஷயம், அந்த இடர்நேர்வு எப்பவுமே ஒரு பாதகமான விளைவை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அது என்ன பாதகமான விளைவென்றால் அங்கு ஒரு நட்டம் ஏற்படுவதாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன், உதாரணமாக நாங்கள் இடர்நேர்வு என்று பார்க்கின்ற போது பார்த்த நாங்கள் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தினுடைய நிச்சயமற்ற தன்மைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுக்கும் இடையிலான வித்தியாசம் நாங்கள் பார்த்த நாங்கள். அப்படி பார்க்கின்ற போது நாங்கள் இதிலே பார்த்த விடயம் என்னென்று சொன்னால், இதிலே உண்மையிலே என்னென்று சொன்னால் எதிர்பார்த்ததற்கும் உண்மை நிகழ்வுக்கும் இடையிலே வித்தியாசம் என்றதற்கு நாங்கள் உதாரணம் சொன்னாங்கள், 120 ரூபா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், 110 ரூபா கிடைக்கிறது, ஆகவே வித்தியாசம் எனக்கு இது இடர்நேர்வாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் சில வேளைகளில் சாதகமான வித்தியாசமாகவும் இருக்கலாம். நான் 120 ரூபா கிடைக்கும் என்று எதிர்பார்த்தனால் 125 ரூபா கிடைக்கலாம், அந்த பங்கினுடைய விலை அதிகமாக அதிகரிக்கும். ஆக அப்படி சாதகமான ஒரு மாற்றம் நிகழுமாக இருந்தால் அதை இடர்நேர்வு என்று நாங்கள் குறிப்பிடுவதில்லை. ஆக இடர்நேர்விலே பண்புகள் என்று இரண்டு பண்புகள் காணப்படும் என்று நான் கடந்த வகுப்பிலே இது குறிப்பிட்டிருந்தேன். நான் உங்களுக்கு இதை மேலோட்டமாக விளங்கப்படுத்தி போட்டு போகிறேன், ஏனென்று சொன்னால் ஸ்லைட்டோட விளங்கப்படுத்த வேண்டும் என்றதற்காக. ஆக இதுல ரெண்டு விஷயம், நிச்சயமற்ற தன்மை அது நட்டமானதாக இருக்கணும் அல்லது பாதக விளைவை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆக இந்த பரீட்சை ஒன்றிலே இடர்நேர்வு பற்றி ஒரு ஒரு சிறு குறிப்பு எழுதுக. உண்மையிலே இந்த நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பேப்பரிலே இரண்டு வகையான ஒரு கேள்வி வந்து சிறு குறிப்பு கேள்வி அநேகமாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே வருவதுண்டு. அப்படி சிறு குறிப்பு என்ற வருகின்ற போது சில வேளைகளில் கேட்கலாம், இடர்நேர்வு பற்றி சிறு குறிப்பு எழுத சொல்லி இருந்தால் நீங்கள் முதலிலே இடர்நேர்வு என்றால் என்ன என்று சொல்லி அந்த இடர்நேர்வுடைய பண்புகளை குறிப்பிட வேண்டும். அவர் நீங்கள் பண்புகளை குறிப்பிடுகின்ற போது இந்த இரண்டு பண்புகளை குறிப்பிடலாம், ஒன்று நிச்சயமற்ற தன்மை, அடுத்தது நட்டம். இது உண்மையை கடந்த வகுப்பிலே பார்த்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கொள்வோம். இதிலே நான் கணக்க மினைக்கட போறதில்லை. இதுவும் அடுத்ததாக நாங்க பார்த்த விடயம்தான், இடர்நேர்வு முகாமைத்துவம் என்றால் என்ன என்று பார்த்த நாங்கள். அந்த இடர்நேர்வு முகாமைத்துவத்திலே நான் சொன்னேன், நான்கு விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று இனங்காணுதல், மதிப்பிடுதல், கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல். இந்த நான்கு விடயங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வரும். இதிலே இனங்காணல் என்றதை identify the risk and assess the risk, control the risk and monitoring the risk. இந்த இது இதுல என்னன்னு சொன்னா ஒரு மேலதிக விளக்கத்தை சொல்கிறேன். இந்த நான்கு படிமுறைகளும் சில வேளைகளில் ஐந்து படிமுறைகளாக, சில பேர் மூன்று படிமுறைகளாகவும் இதை சுருக்கியும் விரித்தும் கொள்வார்கள். ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான்கு, ஒரு ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவம் நான்கு படிமுறைகளை கொண்டதாக காணப்படுகிறது. அந்த நான்கு படிமுறைகளிலே முதலாவது படிமுறை இனம் காணல் என்பதாக இருக்கிறது. இடர்நேர்வொன்றினை இனம் காணுதல், இது முதலாவது விஷயம். அதாவது நாங்கள் கடந்த வகுப்பிலே இதை பற்றி கலந்துரையாடி இருந்த நாங்கள், அதாவது இடர்நேர்வினை இனம் காணுதல் என்பது முதலாவது விஷயம். ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவத்தினுடைய முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இடர்நேர்வுகள் என்றால் என்ன, அதாவது இடர்நேர்வுகள் என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கையில், குறிப்பிட்ட வியாபார நடவடிக்கையில் இருந்து உருவாகக்கூடிய இடர்நேர்வுகளை இனம் கண்டுகொள்ள வேண்டியது முதலாவது விஷயமாக காணப்படும். ஒரு நீங்க கேட்டீர்களா, இந்த என்ன இதுல இனங்காணுவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டால், ஒரு அதாவது ஒரு வியாபார நடவடிக்கை, வங்கி ஒன்றினுடைய வியாபார நடவடிக்கையிலே குறித்த ஒரு நடவடிக்கையிலிருந்து பல்வேறுபட்ட இடர்நேர்வுகள் உருவாகலாம். அது கொடுகடன் இடர்நேர்வாக இருக்கலாம், சொந்தை இடர்நேர்வாக இருக்கலாம், திரவத்தன்மை இடர்நேர்வாக இருக்கலாம், சட்ட இடர்நேர்வாக இருக்கலாம், தந்திரோபாய இடர்நேர்வாக இருக்கலாம், தொழிற்பாட்டு இவ்வாறு பல இடர்நேர்வுகள் ஏற்படலாம்.
ஆக முதல் நான் ஒரு குறிப்பிட்டதிலிருந்து என்னென்ன இடர்நீர் உருவாகும் என்று இனம் காண வேண்டும். உதாரணத்துக்கு நான் பங்கு சந்தையிலே முதலிடுகிறேன். அப்படி பங்கு சந்தையிலே முதலிடுகின்ற போது என்னென்ன இடர்நீர்வுகள் உருவாகலாம்? முதலாவது, சந்தை இடர்நேர்வு கட்டாயம் ஏற்படும். எனக்கு தெரியும் சந்தை இடர்நேர்வு ஏற்படும். ஆக அது சந்தை இடர்நேர்வு என்றால் அந்த விலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வு சந்தை இடர்நேர்வு. சரி, இரண்டாவது திரவத்தன்மை இடர்நேர்வு. ஏற்படுமா ஏற்படாதா? சில வேளைகளில் ஏற்படலாம். எனக்கு நான் ஒரு சில ஒரு கம்பெனி பங்கை வேண்டி இருக்கிறேன். அந்த கம்பெனி பங்கு வந்து என்னென்று சொன்னா, நினைத்தோடனே விற்க முடியாத பங்கு. அதனுடைய அங்கு அங்கு வந்து கொள்வனவாளர்கள் இல்லை. குறிப்பிட்ட பங்குக்கு கொள்வனவாளர்கள் மிக குறைவு. என்னிடம் இருக்கு 100,000 பங்குகள். ஆனா எனக்கு அந்த கொள்வனவாளர்கள் என்ன விலைக்கு வித்தாலும் கூட 1,000 பங்கைக்கு மேல கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் அந்த குறித்த கம்பெனிக்க பங்கிலே கொள்வனவு செய்பவர்கள் இல்லை. ஆகவே எனக்கு அந்த இடத்துல என்ன, எனக்கு அந்த பிணையத்தை அந்த பங்கினை விற்று எனக்கு காசாக்க கூடிய தன்மை இல்லாமல் போகலாம். ஆக அங்க திரவத்தன்மை இடர்நேர்வு உருவாகும். ஆகவே ஒரு பங்கிலே முதலிடுகின்ற போது நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும் என்னென்றால் சந்தை இடர்நேர்வு ஏற்படும். சரி, சந்தை இடர்நேர்வு ஏற்பட்டுட்டது. அடுத்தது என்ன, அப்ப சந்தை இடர்நேர்வு மட்டும்தான் ஏற்படும் என்று நான் திருப்திப்பட்டுக் கொள்ளலாமாண்டா? இல்லை, நான் சந்தை இடர்நேர்வு காங்கால வேறு இடர்நேர்வுகளும் ஏற்படும். அந்த இடர்நேர்வுகளை நான் இனங்காண வேணும். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கிறோம், திரவத்தன்மை இடர்நேர்வு. திரவத்தன்மை இடர்நேர்வு ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. அண்டல இந்த வேர்ட் சாத்தியம் காணப்படுகிறது. அது கட்டாயம் ஏற்படும் என்று இல்லை, சாத்தியம் காணப்படும். அடுத்தது தொழிற்பாட்டு இடர்நேர்வு ஏற்படலாம். அது ஆப்ரேஷனல் ரிஸ்க் என்று சொல்லுவோம். தொழிற்பாட்டு இடர்நேர்வுன்றது ஆப்ரேஷனல் ரிஸ்க் என்று சொல்லுவோம். எந்த ஒரு நடவடிக்கையும் செய்கிற போது மனிதர்களாலேயோ முறைமையாலேயோ அல்லது வெளியக நிகழ்வொன்றினாலேயோ ஒரு ஒரு பாதகமான நிலை ஏற்படுமாக இருந்தால் அது தொழிற்பாட்டு இடர்நேர்வு என்று சொல்வோம். அப்படி ஒரு தொழிற்பாட்டு இடர்நேர்வு வந்து இந்த முதலீட்டில் ஏற்படலாம். ஆகவே அங்கு தொழிற்பாட்டு இடர்நேர்வும் காணப்படுகிறது. இவ்வாறு நான் ஒரு இப்ப பாருங்க, நான் இந்த முதலீடு என்கின்ற அந்த பங்கு சந்தையிலே முதலீடுகின்ற ஒரு நடவடிக்கையை வைத்துக் கொண்டு அதிலிருந்து உருவாகக்கூடிய இடர்நேர்வுகளை இனம் கண்டுகொண்டேன். இதுதான் இந்த இடர்நேர்வு முகாமைத்துவத்தினுடைய முதலாவது படிமுறை, இடர்நேர்வை இனம் கண்டுகொள்ளுதல். இரண்டாவது விடயம் என்னன்னு கேட்டா, இடர்நேர்வை பகுப்பாய்வு செய்தல், அனாலிசிஸ் ஓ அசஸ், மதிப்பீடு செய்தல் அல்லது பகுப்பாய்வு செய்தல். சரி, எனக்கு இவ்வளவு இடர்நேர்வு ஏற்படும், சந்தை இடர்நேர்வு ஏற்படும், திரவத்தன்மை இடர்நேர்வு ஏற்படும், தொழிற்பாட்டு இடர்நேர்வு ஏற்படும் என்று நான் கணிப்பிட்டுட்டேன். அடுத்தது என்னன்னு சொன்னா, இதை மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். ஆக இந்த இடர்நேர்வனால எந்த அளவுக்கு எனக்கு நட்டம் ஏற்படும், ஆகக்கூடிய நட்டம் உலகத்துக்கு ஏற்படும், ஆக குறைந்த நட்டம் உலகத்துக்கு ஏற்படும், சராசரியாக ஒரு நட்டம் எவ்வளவு ஏற்படும் என்பதை இதிலிருந்து, அதாவது இப்படி ஒரு இது ரெண்டு விஷயம் நாங்கள் பார்ப்போம் பகுப்பாய்விலே. ஒன்று, இதிலிருந்து உருவாகக்கூடிய நட்டங்கள் என்னென்ன, அதாவது தாக்கம் எவ்வளவாக இருக்கும் என்பது பற்றி நான் பார்த்து கொள்வேன். முதலாவது, இந்த விஷயத்திலிருந்து எவ்வளவு தாக்கம் ஏற்படும் என்பது பற்றி நான் பார்த்து கொள்வேன். இரண்டாவது விஷயம் நான் பார்ப்பேன் என்னென்னு சொன்னா, இந்த தாக்கம் என்றதுக்கு அப்பால நான் இரண்டாவது விஷயத்தை நான் பார்ப்பேன் என்னன்னு சொன்னா, இது நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னென்ன. அதாவது ஒன்று தாக்கம், அதாவது இம்பாக்ட். அடுத்தது வந்து தி லைக்லிஹுட் சொல்லுவோம், அதாவது நிகழ்தகுதன்மை எவ்வாறு காணப்படும். இது ரெண்டையும் நான் பார்த்து கொள்ள வேணும் இந்த பகுப்பாய்வு என்ற அடிப்படையில். அது என்ன நிகழ்தகுதன்மை என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், திரவத்தன்மை சந்தை இடர்நேர்வு, விலை கூடி குறையக்கூடிய சந்தை இடர்நேர்வு. ஒரு பங்கு முதலீட்டிலே நான் முதலிட்டிருக்கிறேன். இதுல விலையால ஏற்பட விலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சந்தை இடர்நேர்வுக்கான நிகழ்தகுதன்மை என்பது மிக உயர்வாக இருக்கும். ஏனென்றா ஒவ்வொரு நாளும் சந்தையினுடைய விலை மாறிக்கொண்டே போகும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், மாறிக்கொண்டே போகும். ஆகவே சந்தை இடர்நேர்வுக்கான நிகழ்தகவு தன்மை அதிகம். ஆனா
இந்த திரவத்தன்மை இடர்நீர் இருக்கல்லோ, அது சில வேளையில் அதுக்கான நிகழ்தகவு தன்மை குறைவாக இருக்கும். என்னன்னு சொன்னா, நான் ஒரு ஒரு நல்ல கம்மை, அதாவது கூடுதலாக வியாபாரம் நடைபெறுகின்ற அல்லது திரவத்தன்மை தன்மை கொண்ட பங்கொன்றிலே முதலிடுவனாக இருந்தால் திரவத்தன்மை இடர்நீர்வுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவானதாக காணப்படும். ஆகவே நான் இங்க இந்த லைக்லிஹுட், அதாவது நிகழ்தகு தன்மை என்பது திரவத்தன்மை இடர்நீர்விலே குறைவாக இருக்கு. ஆனா சந்தை இடர் நேர்வை பொறுத்தவரை நிகழ்தகு தன்மை என்பது அதிகமானதாக காணப்படும். ஆக நாங்கள் இப்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னா, முதல் என்ன செய்வோம், சந்தை ஒரு இடர்நேர்வுகளை இனங்கண்டு கொள்வோம். இரண்டாவது பார்ப்போம், இந்த இடர்நேர்வில நிகழ்தகு தன்மை எவ்வாறு காணப்படுகிறது என்று பார்ப்போம். மூன்றாவது விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்த இரண்டாவது விஷயத்துல ரெண்டு விஷயம் சொன்னா, ஒன்று நிகழ்தகு தன்மை, இரண்டாவது தாக்கம், இதால் ஏற்படக்கூடிய நட்டங்கள் என்ன. சில வேளையில் அது ஒரு இடர்நீர்வாக இருக்கலாம், ஆனால் அதால் ஏற்படக்கூடிய நட்டங்கள் மிகச்சிறியதாக காணப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஆக நாங்கள் தாக்கத்தின் அளவு, அதால் ஏற்படக்கூடிய நட்டத்தின் அளவு பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டு விஷயமும் பகுப்பாய்வு என்கின்ற விடயத்துக்குள்ளே வரும். மூன்றாவது விஷயம், அப்ப நாங்கள் இடர்நீர்வை இனங்கண்டுட்டோம், பகுப்பாய்வு செய்து பார்த்தீங்கன்னா ஆக இவ்வளவுதான் நட்டம் பெறும், சரி இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று பார்ப்போம். எப்படி கட்டுப்படுத்தலாம், நான் கடந்த வகுப்பிலே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு, பரவலாக்குதல், டைவர்சிபிகேஷன், இது ஒரு முறை. அதாவது கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முறை பரவலாக்கு, முதலீட்டை பரவலாக்குதல். அதாவது நான் இருக்கிற எல்லா காசையுமே பங்குச்சந்தையில் முதலிடாமல் கொஞ்சத்தை பங்குச்சந்தையிலையும் கொஞ்சத்தை தொகுதி கடன்களையும் கொஞ்சத்தை அரச உபணியங்களிலே வென்று பரவலாக்கி முதலீடு செய்வேனாக இருந்தால் என்னுடைய இடர் நேர்வு கட்டுப்படுத்தப்படும், குறைக்கப்படும். இது மூன்றாவது விடயம், அதாவது ஒரு இடர் நேர்வு முகாமைத்துவத்தினுடைய மூன்றாவது விடயமாக இடர் நேர்வை கட்டுப்படுத்தல். இப்படிமுறையின் கீழ் இடர் நேர்வை குறைத்தல் அல்லது சாத்தியமாயின் முற்றுமுழுதாக நீக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். பொருத்தமான முறைகள் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதனூடாகவும் இடர்நேர்வை கட்டுப்படுத்தி நீக்குவதற்கு பொருத்தமான தந்திரோபாயங்களை நடைமுறைப்படுத்துவதனூடாகவும் இதை மேற்கொள்ளலாம். இதுதான் இடர்நேர்வை கட்டுப்படுத்தல் என்கின்ற அந்த ஒரு வகையாக காணப்படும். நான்காவது இறுதியாக என்னன்னு சொன்னா, இடர்நேர்வை கண்காணித்தல், இடர்நேர்வு மதிப்பீட்டை மீளாய்வு செய்து கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளை விருத்தி செய்து கண்காணிக்க முக்கியமானதாக காணப்படுகிறது. எல்லா இடர்நேர்வுகளையும் நீக்க முடியாது, சில இடர்நேர்வுகள் எப்பவுமே காணப்படும். We can't eliminate the risk, பட் வி கேன் மிட்டிகேட் த ரிஸ்க் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அதாவது நாங்கள் முற்றுமுழுதாக நீக்க முடியாது, குறைக்கலாம். சில இடர்நேர்வுகள் எப்பவுமே காணப்படும். உதாரணமாக சந்தை இடர்நேர்வு. இந்த சந்தை இடர்நேர்வு என்பது ஒரு பங்கு சந்தையிலே முதலிடுவீர்களாக இருந்தால் எப்பவுமே நீங்கள் சந்தை இடர்நேர்வு என்பதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். சந்தை இடர்நேர்வை எதிர்கொள்ள முடியாட்டி உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் அந்த 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 லாபத்தை அடைய முடியாது. எப்பவுமே நீங்கள் ஒரு லாபத்தை அடைய வேண்டுமாக இந்த இடர்நேர்வை எதிர்நோக்கித்தான் ஆக வேண்டியிருக்கும். ஆகவே சில இடர்நேர்வை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். உதாரணமாக இந்த தொழிற்பாட்டு இடர்நேர்வு இருக்குத்தானே, தொழிற்பாட்டு இடர்நேர்வை பொருத்தமான கட்டுப்பாட்டு நடைமுறைகள், உள்ளக கட்டுப்பாடுகளை நாங்கள் அறிமுகப்படுத்துவதனூடாக தொழிற்பாட்டு இடர்நேர்வை குறைத்துக் கொள்ளலாம். சந்தை இடர்நேர்விலையும் என்ன செய்யலாம் என்று சொன்னா, முதலீட்டை பரவலாக்குவதன் மூலமாக நாங்கள் சந்தை இடர்நேர்வை குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் வளமையாக சில அதை முற்றுமுழுதாக நீக்க முடியுமா என்றால் முற்றுமுழுதாக நீக்க முடியாது. ஆக நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, ஒரு முதலீட்டை செய்வோமாக இருந்தால் இந்த இத்தகைய இடர்நேர்வுகள் இதில் இருந்த கூடிய புதிதாக புதிய இடர்நேர்வுகள் உருவாகிறதா,
அது எவ்வாறு அதனுடைய தாக்கம் காணப்படும், அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் கண்காணித்தல் என்ற நடைமுறை. ஆக ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவம் நான்கு நடைமுறைகளை கொண்டிருக்கும் என்று நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அதற்குரியான அதாவது சிறு குறிப்புகள் இங்கே காணப்படுகின்றன. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலே என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், நீங்கள் இதை இது தொடர்பான விடயங்களை தேடி படிப்பதன் மூலமாகவும் நீங்கள் இந்த விடயத்தை கூடுதலாக விளங்கி கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையா என்னன்னு சொன்னால், மாணவர்கள் படிக்கின்ற போது என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய தங்களை எப்பவுமே தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதாவது அப்டேட் என்ன, தங்களை தாங்கள் தொடர்ச்சியாக தேடி படித்து கொண்டிருக்க வேண்டும். நான் அண்மையிலே ஒரு 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 ஊக்குவிப்பு பேச்சாளர்களுடைய பேச்சினை யூடியூப்லே கேட்க போட்ட போது அவர் சொல்லியிருந்த விடயம், மனிதர்கள் எப்பவுமே ஒரு கற்றல் இயந்திரங்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தும் தங்களை கற்றல் செயற்பாட்டுக்குள் உள்ளடக்கி கொண்டிருக்க வேண்டும். அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நாங்கள் அதனோடு சேர்ந்து இணைந்து பயணிப்பதற்கு எங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்டேட் என்னென்ன சொல்லி எங்களை தொடர்ச்சியாக எங்களை நாங்கள் புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது தொழில்நுட்பத்துக்கு மட்டுமில்லை, நீங்கள் இருக்கின்ற துறையான வணிகத்துறையிலும் நிதியியல் துறையிலும் இது பொருத்தமான இது முக்கியமானதாக காணப்படுகிறது. நீங்கள் உண்மையிலே என்னென்று சொன்னால், உங்களை நீங்கள் வணிகத்துறையிலேயும் ஒரு நிதியியல் துறையிலும் ஒவ்வொரு நாளும் விடயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது உங்களை அந்த விடயங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தேடி கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களை அந்த அதாவது கரண்ட் ட்ரெண்டோட அந்த நடைமுறை நிலைமையோடு நீங்கள் உங்களை சமப்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக மாணவர்கள் பத்திரிகையில் வரக்கூடிய வியாபார செய்திகளை, தமிழ் பத்திரிகையில் குறைவு வருவது, ஆனால் வரக்கூடிய வியாபார செய்திகளை நீங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தேடி கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் அதை மற்றவர் அதை 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 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடர்நேர்வு முகாமைத்துவம் தொடர்பாகவும் இணையத்திலே தேவையான அளவு விடயங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் அதை தேடி கற்று இதற்கு மேலதிகமான அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அவை நாங்கள் இந்த ஒரு இது அதாவது ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவத்துடைய நான்கு படிமுறைகளையும் இங்கே பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்த விடயம் நிதியியல் இடர்நேர்வு, நிதிசாரா இடர்நேர்வு என்ற இரண்டு விடயங்களை பார்த்த நாங்கள். இதுல நிதியியல் இடர்நேர்வு என்றால் என்ன? அதாவது நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கம்பெனியினுடைய ஐந்தொகையில் நேரடியான தாக்கத்தினை செலுத்தக்கூடிய இடர்நேர்வினை நிதியியல் இடர்நேர்வு எனலாம். இத்தகைய இடர்நேர்வின் மூலம் கம்பெனியினுடைய பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனி அக்கறையுடைய தரப்பினர் தமது பணத்தினை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இது நிதியியல் இடர்நேர்வுக்கான வரைவிலக்கணமாக காணப்படுகிறது. அதாவது
கம்பெனியினுடைய ஐந்தொகையிலே ஒரு நிதியியல் இடர்நேர்வு என்றால் என்னன்னு சொன்னா, கம்பெனியினுடைய ஐந்தொகையிலே அந்த இடர்நேர்வு நேரடியான தாக்கத்தினை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்க சொன்னோம்னா, கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு, இந்த மூன்று இடர்நேர்வையும் நாங்கள் நிதியியல் இடர்நேர்வு என்று சொல்வோம். நாங்க இங்க பாருங்க, நிதியியல் இடர்நேர்வுன்றதுக்குள்ள கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு, இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் நிதியியல் இடர்நேர்வு என்று சொல்வோம். கொடுகடன் இடர்நேர்வு என்ற நாங்க பார்த்த நாங்கள் இனி பார்ப்போம் என்று நினைக்கிறேன். கடந்த வகுப்புல இதை பற்றி கலந்துரையாடினாங்கள். இந்த கொடுகடன் இடர்நேர்வு என்பது ஒரு வங்கி வாடிக்கையாளர் ஒருவருக்கு கடனை கொடுக்கிறது, அவ்வாறு கொடுக்கப்பட்ட கடனுடைய கடன் திருப்பி செலுத்தப்படாது விடுமாக இருந்தால் அங்கு கொடுகடன் இடர்நேர்வு ஏற்படும். அப்ப அந்த கொடுகடன் இடர்நேர்வு நடக்கும், அவர் வாடிக்கையாளர் கடனை திருப்பி செலுத்தாம விடுவாராக இருந்தால் அங்கு நேரடியாக ஒரு நட்டம் ஏற்படும், அந்த வங்கிக்கு ஒரு நட்டம் ஏற்படும். அந்த நட்டம் வங்கியினுடைய ஐந்தொகையில் நேரடியான தாக்கத்தை செலுத்தும். அதுதான் நாங்க இந்த வரவிலக்கணத்திலே சொல்றோம், கம்பெனியினுடைய ஐந்தொகையில் நேரடியான தாக்கத்தினை செலுத்தக்கூடிய இடர்நேர்வினை நிதியியல் இடர்நேர்வு எனலாம். இத்தகைய இடர்நேர்வு மூலம் கம்பெனியுடைய பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள், ஏனி அக்கறையுடைய தரப்பினர் பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் என்று சொல்லி. ஏனப்படி சொன்ன, ஏனென்று சொன்னால், இங்க ஐந்தொகையில ஒரு தக்க உதாரணமாக 100 மில்லியன் கடனை கொடுக்கிறோம். 100 மில்லியன் கொடுக்காவிட்டா ஐந்தொகையில வந்து அந்த 100 மில்லியன் நட்டமாக பதிவளிக்கப்படும். ஆக 100 மில்லியன் நட்டமாக பதிவளித்தால் அது பங்குதாரர்களை, அந்த கம்பெனியுடைய பங்குதாரர்களுடைய பங்கு பெறுமதியிலே, அதாவது அவருடைய அந்த பங்குடைய அந்த உரிமையாண்மை பெறுமதி 100 மில்லியனால் குறைவடையும். ஆக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இந்த நிதியியல் இடர்நேர்விலே கம்பெனியினுடைய நேரடியான பண இழப்பு சாத்தியம் இருக்கிறது. இதனுடைய பண்புகள் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது பண்பு என்ன? இது பொதுவாக பண இழப்புக்கான சாத்தியத்தினை கொண்டிருக்கிறது. இரண்டாவது, கம்பெனியினுடைய தேவைப்பாடுகளுக்கு போதுமான அளவிற்கு காசு உட்பாச்சலினை கொண்டிராத சாத்தியத்தினை நிதி இடர்நேர்வு குறிப்பிடுகிறது. இது என்ன விஷயம்? அதாவது உதாரணமாக 100 மில்லியன் ரூபாவை ஒரு ஆள் செலுத்தாம விடுகிறார் என்று சொன்னா, ஒன்று அவர் பணம் தரையில், அது ஒரு நட்டம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய 100 மில்லியனை வேண்டி நாங்கள் ஒரு வைப்பாளருக்கு ஒரு பணம் வங்கி வந்து வைப்பாளருக்கு மீளச் செலுத்த அந்த 100 மில்லியை பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கும். இப்ப என்ன சொன்னா, காசு உட்பாய்ச்சல் ஒரு தடங்கல் ஏற்படுது. இந்த தடங்கள் வேற, அதாவது இடர்நேர்வுகளை உருவாக்கும். திரவத்தன்மை இடர்நேர்வை கூட உருவாக்கலாம். ஆக இப்ப பாருங்க என்னன்னு சொன்னா, வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கோவிட் கால பகுதியில், கோவிட்-19 காலப்பகுதியில் என்னன்னு சொன்னால், ஒரு வகையான இடர்நேர்வினை எதிர்நோக்குது. எப்படியான இடர்நேர்வு என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா, கடன்களை குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மீளச் செலுத்த தேவையில்லை என்று வங்கிகள் அறிவிக்கப்பட்டிருக்க காரணத்தினால் அவர்களுக்கும் என்னென்னு சொன்னா, கடன் மீளச் செலுத்துகை மூலமாக, மீள அறவீட்டின் மூலமாக வர வேண்டிய காசு வராமல் போகும். அப்படி போகின்ற போது ஒன்று அவரு காசு வரையில் என்ற என்ன நடக்கும் என்று சொன்னா, அவர்களுக்கு திரவத்தன்மை பிரச்சனை ஏற்படும். இது நடைமுறையில் ஏற்படுகின்ற பிரச்சனை. என்னென்னு சொன்னா, அவர்கள் வைப்பாளர்களுக்கு காசு இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனா கடன்பட்டவர்கள் காசு தர மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும். அதுக்கான ஒரு சலுகை காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த சலுகை கால பகுதியில் வைப்பாளர்களுக்கு இந்த வங்கிகள் கடனை கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டி இருக்கும், அதாவது மீளச் செலுத்தி கொண்டிருக்கோம் வைப்பாளர்களுக்கு. ஆக இந்த இடத்திலே காசு உட்பாய்ச்சல் இல்லை, ஆனா காசு வெளிப்பாய்ச்சல் என்றது காணப்படும். ஆகவே கம்பெனி, வங்கிகள் அல்லது நிதி கம்பெனிகள் ஒரு திரவத்தன்மை பிரச்சனையை உருவாக்கும். அங்க அங்க ஒரு திரவத்தன்மை பிரச்சனை காணப்படும். ஆகவே கம்பெனிகளின் தேவைப்பாடுகளுக்கு போதுமான அளவுக்கு காசு உட்பாச்சினை கொன்றாத சாத்தியத்தினை இந்த நிதியியல் இடர்நேர்வு குறிப்பிடுகிறது. இதுதான் நாங்கள் என்னன்னு சொன்னா,
ஒரு விடயத்தினை நாங்கள் நடைமுறையோடு பொருத்தி பார்த்தல், அது விளங்குவது வந்து கூடவாக இருக்கும் உங்களுக்கு, நடைமுறையோடு பொருத்தி பார்த்தல். மூன்றாவது, கொடுகடன் இடர்நேர் வென்றதற்குள், இந்த நிதியல் இடர்நேர் வென்றதற்குள், கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, நாணய இடர்நேர்வு, வெளிநாட்டு முதலீட்டு இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு என்று பொதுவான நிதியியல் இடர்நேர்வுகள் உள்ளடங்கியது. ஆனா இப்ப இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னா மூன்றாகத்தான் பிரிக்கலாம். ஒரு நிதியியல் இடர்நேர்வுன்றது மூன்று விஷயம்தான், ஒன்று கொடுகடன், சந்தை, திரவத்தன். இந்த சந்தை இடர்நேர்வுக்குள்ள நாணய இடர்நேர்வு, வெளிநாட்டு முதலீட்டு இடர்நேர்வு போன்றன உள்ளடங்கி இருப்பதா இருக்க, வட்டி வீத இடர்நேர்வு, பணவீக்க இடர்நேர்வு என்று பல விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். இந்த விடயமும் நாங்கள் கடந்த வகுப்பிலே படித்திருந்த நாங்கள் உங்களை ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நிதியியல் சாரா இடர்நேர்வு. இந்த நிதியியல் சாரா இடர்நேர்வு என்றது உண்மையா என்னன்னு சொன்னா, நிதியியல் இடர்நேர்வினை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வரையறை காணப்படுகிறது. அது என்ன குறிப்பிட்ட வரையறை காணப்படுகிறது? அதாவது இந்த மூன்று விடயங்கள் நான் சொன்னா, கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை, இந்த மூன்று விடயங்கள் தான் நிதியியல் இடர்நேர்வு. ஆனா நிதியியல் சாரா இடர்நேர்வுக்குள் ஒரு எல்லை இல்லை, எல்லா விஷயமும் அதுக்குள்ள வர. அதாவது நட்பெயர் இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு, சட்ட இடர்நேர்வு, தொல்பாட்டு இடர்நேர்வு, நங்குவித்த இடர்நேர்வு, ஒழுங்குபடுத்த இடர்நேர்வு, நிறைய விஷயங்கள் வரலாம். ஆனா இங்க என்னன்னு சொன்னா, முறைமை அல்லது நடைமுறைகளின் போதுமற்ற தன்மை, இணங்குவித்தல் தோல்வி, தவறான நடத்தை, மோசடி, தொழில்நுட்ப செயற்பாட்டு சவால்கள் என்ற போன்ற அனைத்து விடயங்களாலும் போன்ற விடயங்களால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வை இது குறிக்கிறது. நிதியியல் சாரா இடர்நேர்வு குறிக்கிறது. முன்னிய காலங்களில் வங்கிகள் கொடுகடன், திரவத்தன்மை, சந்தை இடர்நேர்வு போன்ற நிதியியல் சாரா இடர்நேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தன. ஆனால் தற்போது வங்கிகளை பொறுத்தவரையில் நிதியியல் சாரா இடர்நேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும். அதாவது முன்னிய காலங்கள், நான் இதை குறிப்பிட்டிருந்தேன், முன்னிய காலங்களில் வங்கிகளை கேட்டீர்களாக இருந்தால் அவர்கள் கூடுதலாக நிதியியல் இடர்நேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஆனால் தற்போது நிதியியல் இடர்நேர்வை தவிர நிதியியல் சாரா இடர்நேர்வுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். ஏன் இந்த மாற்றம் இடம்பெற்றது? முதலாவது விஷயம், ஏன் அந்த மாற்றம் இடம்பெற்றது என்று சொன்னால், ஏன் அந்த மாற்றம் இடம்பெற்றது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், முதலாவது விஷயம் என்னென்றால், இந்த நிதியியல் சாரா அதாவது வங்கிகள் அதிக அளவு தொழில்நுட்பத்தை நம்பி, அதாவது முறைமை சார் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் வங்கி தொழில்களில் உட்படுத்தப்பட்டதனால் இந்த நிதியியல் சாரா இடர்நேர்வு அதிக முக்கியத்துவம் பெற்றது. ஓ பேங்கிங் சிஸ்டம், ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேமெண்ட் சிஸ்டம், இப்படி நிறைய விடயங்கள் வந்ததன் காரணங்களால் தொழில்நுட்ப இடர்நேர்வுக்கு அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருந்தது. தொழிற்பாட்டு இடர்நேர்வு அதற்குள் முக்கியத்துவம் பெற்றதனால் நிதியியல் சாரா இடர்நேர்வு என்பது ஒரு வங்கி தொழிலில் மிக முக்கிய இடம் பெறுவதாக. மூன்றாவது விஷயம் சொல்லப்படுது, தொழிற்பாட்டு இடர்நேர்வு, சட்ட இடர்நேர்வு, தந்திரோபாய இடர்நேர்வு, சூழல் இடர்நேர்வு, ஒழுங்குபடுத்தல் இடர்நேர்வு என்பன சில நிதியியல் சாரா இடர்நேர்வுகள் என்ற அந்த நிதியியல் சாரா இடர்நேர்வுகளுக்கு தரப்பட்டிருக்கும். ஏன் இதுகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஷோர்ட் நோட்ஸ் வருமாக இருந்தால் நீங்கள் இந்த விடயங்களை உள்ளடக்கி நீங்கள் அந்த விடைய எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை உள்ளடக்கி நீங்கள் அந்த சிறு குறிப்புகளுக்கு விடைய அளிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்ப நிதியியல் இடர்நேர்வு, நிதி சாரா இடர்நேர்வுன்னு பார்த்தினாங்கள். நிதி சாரா இடர்நேர்வுகள நிறைய விஷயம் பார்த்தினாங்கள். அதுக்கு அடுத்ததாக கொடுகடன் இடர்நேர்வு. இந்த நாங்கள் இந்த கொடுகடன் இடர்நேர்வு பற்றி நாங்கள் பார்த்தினாங்கள். முதல்ல நிதியியல் இடர்நேர்வு பார்க்கின்ற போது பார்த்தினாங்கள். நான் நினைக்கிறேன் இதுக்கு அதிகமாக கூடுதலாக நாங்கள் இதை பற்றி படிக்க அதாவது கலந்துரையாட வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த கொடுகடன் இடர்நேர்வை பற்றி நாங்கள் மிக விரிவாக இனியும் பார்க்க போகிறோம்.
ஆக அந்த குடுகடனிடர் நீர்வை நான் மேலதிகமாக வாசித்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். அண்டா இதை பற்றி நான் போதுமான விளக்கம் கலந்துரையாடி இருக்கிறோம், இன்னும் கலந்துரையாடி இருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற விடயங்களில் அவைதை நான் இந்த இந்த குறிப்பிட்ட ஸ்லைட்டை வந்து மேலோட்டமாக பார்த்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். கொடுகடன் இடர் நேர்வு என்பது வங்கியிடம் இருந்து கடன் பெற்றவர் அக்கடனை அல்லது தவணை பணத்தினை மீளச் செலுத்தாத சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியமான நட்டத்தை குறிப்பிடுகிறது. இதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அதாவது ஒரு கடனை பெற்றவர் அந்த கடனை மீளச் செலுத்தாத போது இந்த கொடுகடன் இடர் நேர்வு ஏற்படுகிறது. டிஃபால்ட் ரிஸ்க் சொல்லுவார், கிரெடிட் ரிஸ்க் சொல்லுவார். செலுத்த வேண்டிய கடனடது மூலதன அல்லது வட்டி தொகையினை வங்கியால் மீள பெற்றுக் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தினை இது குறிக்கிறது. இதன் மூலம் வங்கியின் காசு பாய்ச்சலில் தடை ஏற்படுவதுடன் கடன் அறவீட்டு கிரியமும் அதிகரிக்கும். கடனின் வழங்கும் போது எந்த வாடிக்கையாளர் எவ்வளவு தொகை மீள செலுத்தாத விடப்படும் என்று கணிக்க முடியாது. ஆயினும் கொடுகடன் இடர்நேர்வை முறையாக மதிப்பீடு செய்து முகாமை செய்யும் இடத்து நட்டத்தின் அளவை குறைக்கலாம். கடன் இடர் நேர்வாக செலுத்த தருகின்ற இடர் நேர்வு திரட்சி இடர் நேர்வு என இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கிறோம். சந்தை இடர் நேர்வு, இந்த சந்தை இடர் நேர்வு பற்றியும் நாங்கள் உண்மையிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். இதை நாங்கள் மேலும் பார்ப்போமாக இருந்தால் சந்தை காரணிகளின் மாற்றத்தால் முதலீட்டு பெறுமதி குறைவடையக்கூடிய இடர்நேர்வை சந்தை இடர்நேர்வு எனலாம். இத்தகைய காரணிகள் நிதியியல் சந்தையின் ஒட்டுமொத்த செயற்திறனில் தாக்கத்தினை உண்டு பண்ணக்கூடியவையாக காணப்படுவதுடன் முதலீட்டில் பல்வேறு சொத்துக்களுக்கிடையில் பரவலாக்குவதன் மூலம் குறைத்துக் கொள்ளலாம். இது நாங்கள் கலந்துரையாடிய ஒரு விடயம். அதாவது சந்தை இடர்நேர்வுன்றது நான் ஒரு முதலீட்டை செய்கின்ற போது அந்த முதலீட்டினுடைய பெறுமதி குறைவடைகின்ற சந்தர்ப்பம், அதாவது வட்டி தொகையினுடைய மாற்றத்தினால், வட்டி வீதங்களுடைய மாற்றத்தினாலோ அல்லது விலை மாற்றத்தினாலோ அதனுடைய பெறுமதி குறையக்கூடியதாக இருந்தால் அதை சந்தை இடர் நேர்வு என்று சொல்லுவோம். அடுத்ததாக வந்து நாங்கள் இது வந்து என்னென்று சொன்னால் என்னென்று இதை குறைக்கலாம் என்று சொன்னால் இந்த இடர் நேர்வை நாங்கள் அதாவது இந்த முதலீட்டை பரவலாக்குவதன் மூலமாக குறைத்துக் கொள்ள முடியும். சந்தை இடர் நேர்வு காரணிகள் ஒட்டுமொத்த சந்தையின் மீது தாக்கத்தினை கொண்டிருப்பதால் இதனை முறைமைசார் இடர் நேர்வு என்று அழைப்பதுண்டு. ஏன் இதை முறைமைசார் இடர் நேர்வு, அதாவது சிஸ்டமிக் ரிஸ்க் சொல்வார்கள், மார்க்கெட் ரிஸ்க் வந்து சிஸ்டமிக் ரிஸ்க் சொல்வார்கள். ஏன் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக புதிதாக, அதாவது நீங்கள் இப்ப பார்த்தீர்களாக இருந்தால் சந்தை இடர் நேர்வு எப்படி ஏற்படுகிறது என்றால் வட்டி வீதத்தினுடைய மாற்றத்தினாலும் அதாவது விலைகளின் மாற்றத்தினாலும் அதாவது பிணையங்களுடைய விலைகளின் மாற்றத்தினாலும் ஏற்படக்கூடிய இடர் நேர்வை நாங்கள் சந்தை இடர் நேர்வு என்று சொல்லலாம். இந்த சந்தை வட்டி வீதங்களுடைய மாற்றம் உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்பேன். நாங்க என்னன்னு சொன்னா ஒரு திரைசேரி முறி ஒன்றிலே நான் முதலிட்டிருக்கிறோம். ஒரு வங்கி என்ற முறையிலே திரைசேரி முறையிலே முதலிட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த முதலிடுகின்ற போது அந்த சந்தையினுடைய விளைவு வீதம், அந்த சந்தையினுடைய விளைவு வீதம் ஒரு 10% காணப்பட்டது. இப்ப சந்தையினுடைய விளைவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சந்தையினுடைய விளைவு வீதம் 12% அதிகரிக்கிறது. இப்ப என்ன நடக்கும், வட்டி வீதம் அதிகரிக்கல, அந்த பிணையத்தினுடைய முகப்பு அதாவது சந்தை பெறுமதி என்ன நடக்கும், குறைவடையும். ஏன், வட்டி வீதத்துக்கும் சந்தையினுடைய அதாவது சந்தை பெறுமதிக்கும் பிணையத்தினுடைய சந்தை பெறுமதிக்குமாக ஒரு எதிர்கணிய தொடர்பு காணப்படும். இதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சந்தை வட்டி வீதத்துக்கும் பிணையத்தினுடைய சந்தை பெறுமதிக்கும் இடையில் ஓர் எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. வட்டி வீதங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, சந்தை வட்டி வீதங்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும், பிணையங்களினுடைய
சந்தை பெறுமதி குறைவடைந்து கொண்டு போகும். எதிர்மாறாக சந்தை வட்டி வீதம் குறைய குறைய பிணியங்களுடைய சந்தை பெறுமதி அதிகரித்து கொண்டு போகும். ஃபேர் வேல்யூ ஓ மார்க்கெட் வேல்யூ. ஆக இது இது ஒரு எதிர்கணியம் தொடர்பு காணப்படுது என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்லி ஏன் இதை நாங்கள் ஒரு முறைமைசார் இடர்நேர் என்று சொல்லுவோம் என்று சொன்னா, இப்ப என்னன்னு சொன்னா, சந்தையினுடைய வட்டி வீதம் மாறுகின்ற போது அது ஒட்டுமொத்த சந்தைக்கும் ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த பொருளாதாரத்திலே காணப்படுகிற ஒரு மாற்றம் ஆகத்தான் காணப்படும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோடு தொடர்பட்டதாக அது காணப்படுவது இல்லை. உதாரணமாக இதை நாங்க மிக இலகுவாக விளங்கி கொள்ளலாம் என்று சொன்னா, ஒரு கொடுகடனிடர் எப்படி ஏற்படும், ஒரு வங்கி ஒரு எக்ஸ் என்ற வாடிக்கையாளருக்கு கடனை கொடுக்காட்டி அந்த எக்ஸ் என்ற வாடிக்கையாளர் அந்த கடனை கொடுத்திருக்கும், அந்த எக்ஸ் என்ற வாடிக்கையாளர் அந்த கடனை திருப்பி செலுத்தாத போது உண்மையாண்ட அந்த எக்ஸ் என்ற ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளருடைய நடவடிக்கை காரணமாக அந்த இடர்நேர்வு ஏற்படும். அது உண்மையானடா ஒட்டுமொத்தமாக அந்த அந்த சந்தையினுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த மாற்றத்தை பிரதிபலிப்பதில்லை. ஆனால் இந்த வட்டி வீதங்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமான மாற்றம், ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய வட்டி வீதமா குறைவடையும், அதாவது மாற்றம் அடையும் இல்லை, அந்த குறிப்பிட்ட வங்கியினுடைய வட்டி வீதமா இல்லை, சந்தை வட்டி வீதம், அந்த பொருளாதாரத்திலே நிலவக்கூடிய அந்த சந்தை வட்டி வீதம் என்பது மாற்றம் அடையும். ஆகவேதான் இதனை இது ஒரு அதாவது இந்த சந்தை காரணிகள் இந்த சந்தையிட நேர்வுக்கான காரணிகள் வந்து ஒட்டுமொத்த பொருளாதார மாறிகளால் ஏற்படுவதனால் இதனை ஒரு முறைமைசார் இடர்நேர்வு என்றும் அழைப்பது. கடைசியாக சொல்லப்பட்டது சந்தை இடர்நேர்வு என்றுக்குள் வட்டி வீத இடர்நேர்வு, பங்குரிமை இடர்நேர்வு, நாணய இடர்நேர்வு மற்றும் பணவீக்க இடர்நேர்வு என்று பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்படும். மேலென்று சொன்னால் சந்தை இடர்நேர்வு என்று நாங்கள் பொதுவாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த சந்தை இடர்நேர்வினுள் பல்வேறுபட்ட உப பகுதிகள் காணப்படுகின்றன. அது வட்டி வீத இடர்நேர்வு நான் இப்ப விளங்கப்படுத்தினா உங்களுக்கு வட்டி வீத இடர்நேர்வு என்ன, வட்டி வீதம் இப்போ இடர்நேர்வு ஏற்படும், சந்தை வட்டி வீதம் கூடும் போதா குறையும் போதா, சந்தை வட்டி வீதம் கூடுகின்ற போது இடர்நேர்வை எதிர்நோக்கும், பங்குரிமை இடர்நேர்வு, நாணய இடர்நேர்வு, வங்கி வட்டி வீத பணவீக்க இடர்நேர்வு என்பவற்றை அதே போலதான் காணப்படும். நாணய இடர்நேர்வுன்றது வெளிநாட்டு நாணயம் ஒன்றுக்கு உதாரணமாக US டாலருக்கும் இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி மாற்றத்தினால் ஏற்படுகின்ற லாப நட்டங்களை குறிக்கும். பணவீக்க இடர்நேர்வு என்பது பணவீக்க மாற்றம். இவ்வளவும் வந்து சந்தை இடர்நேர்வு என்றதுக்குள்ள நாங்கள் பார்த்திருந்த விடயம். அடுத்ததாக திரவத்தன்மை இடர்நேர்வு, இந்த விடயம் பற்றியும் நாங்கள் இனியும் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்னும் விரிவாக இடர்நேர்வு என்ற பகுதி உண்மையிலே நீங்கள் பரீட்சையினுடைய வினாத்தாளை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு கேள்வி நிச்சயமாக வருவதுண்டு. அந்த 20 மார்க்ஸ் கேள்வி வந்து 20 புள்ளிகளுக்கான கேள்வி கட்டாயம் வரும், கட்டாயம் என்றால் அநேகமாக வரும். ஆகவே இந்த திரவத்தன்மை இடர்நேர்வு பற்றி நாங்கள் மிக விரிவாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அதிலேயும் நாங்கள் திரவத்தன்மை இடர்நேர்வு மிக வடிவாக பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திரவத்தன்மை இடர்நேர்வை பற்றி நிறைய கேள்விகள் வருது. கடந்த கால வினாபத்திரங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் திரவத்தன்மை இடர்நேர்வை பற்றி விடயம் பெறுகிறது. ஆகவே நாங்கள் திரவத்தன்மை இடர்நேர்வை பற்றி கலந்துரையாட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. கம்பெனி அல்லது வங்கி தனது குறுங்கால நிதியியல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையை தோற்றுவிக்கக்கூடிய இடர்நேர்வை திரவத்தன்மை இடர்நேர்வு எனலாம். இது ஒரு குறுங்கால நிலைமையாக கருதப்படுகிறது, குறுங்கால நிதியியல் நிலைமை. இதுல அதாவது வங்கிக்கு செலுத்த வேண்டிய அந்த கடப்பாடுகளை தான் செலுத்தி முடிக்க வேண்டிய கடப்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை வங்கிக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு உருவாகமாக இருந்தால் அதனை திரவத்தன்மை இடர்நேர்வு என்று சொல்லலாம். இந்த திரவத்தன்மை இடர்நேர்வை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பிணியங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம். அதாவது அரச முறிகள், அரச திரைசேரி முறிகள், திரைசேரி உண்டியல்கள்,
போன்ற வினயங்களை வைத்திருக்கலாம். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த திரவத்தன்மை இடைநேர்வு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, திரவத்தன்மை இடைநேர்வின் போது நாங்கள் இப்படி வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய பிணையங்களை விற்று நாங்கள் பணமாக இலகுவாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அந்த நேரம் பெரிய அளவிலே நட்டம் ஏற்படாமல் அந்த பிணையங்களை நாங்கள் பணமாக மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்பட வேண்டும். அவ்வாறு நாங்கள் அந்த பிணையத்தினை அதாவது பணமாக மாற்றுகின்ற போது, பிணையத்தினை பணமாக மாற்றுகின்ற போது எங்களுக்கு நட்டம் ஏற்படுமாக இருந்தால், அதிக நட்டம் ஏற்படுமாக இருந்தால் அதுவும் ஒரு திரவத்தன்மை இடர்நிர்வாகத்தான் கருதப்படும். உதாரணமாக நான் ஒரு திரைசேரி முறையை வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு வங்கி ஒரு வங்கி வந்து திரைசேரி முறையை வைத்திருக்கிறது. அந்த வங்கியை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால், பணம் தேவை ஒன்றுக்காக அந்த திரைசேரி முறையை விற்கின்ற போது அந்த திரைசேரி முறையை அந்த முகப்பெருமதிக்கு விற்க முடியாத ஒரு நிலைமை, அல்லது அதனுடைய சந்தை பெருமதிக்கு விற்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் கொள்வனவானர்கள் இல்லை. ஆகவே அந்த வங்கி அதை கிட்டத்தட்ட ஒரு அதன் உண்மையான பெருமதியை விட 75% பெருமதிக்குத்தான் விற்கக்கூடியதாக இல்லை இருந்ததில் ஒரு 50% பெருமதிக்குத்தான் விற்கக்கூடியதாக இருந்தால் அதனால் நிறைய நட்டமே. அப்படியான சந்தர்ப்பத்திலும் ஒரு திரவத்தன்மை இடம், ஏனென்றால் திரவத்தன்மை தேவைக்காக ஒரு பிணையத்தை விற்க வலிக்கிறது. அவ்வாறு ஒரு அதனுடைய உண்மையான சந்தை பெருமதிக்கு அந்த பிணையத்தை விற்க முடியாத நிலைமையும் ஏற்படலாம். இதுவும் திரவத்தன்மை இடர் நேர்வோடு ஒரு தொடர்பட்ட விடயமாக கருதப்படும். ஆகவே இந்த திரவத்தன்மை இடர்நேர்வு இது சொல்லப்படுது பாருங்கோ, பெருமதி மிக்க சொத்துக்களை கொண்டிருக்கும் வங்கி தனது காசு தேவைக்கு அவற்றை விற்க முடியாத சூழ்நிலை காணப்படுவதன் காரணத்தினால் திரவத்தன்மை இடர்நேர்வு உருவாகிறது. வினைத்திறனற்ற சந்தை இத்தகைய நிலைமையை உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வினைத்திறனற்ற சந்தை நீங்கள் காணப்படுமாக இருந்தால் அந்த வினைத்திறனற்ற சந்தையின் மூலம் இந்த திரவத்தன்மை இடர்நேர்வு உருவாக காணும். இந்த அளவு விஷயமும் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கடந்த வகுப்பிலே பார்க்கிற போது ஸ்லைட்ஸ் இருக்கேன். ஆகவே மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஸ்லைட்ஸ் வந்து கூடுதலான விளக்கத்தை தரும் என்று குறிப்பிட்டபடியால் நான் இந்த முறை என்ன செய்தனான்னு சொன்னால், அந்த கடந்த வகுப்புக்குரிய ஸ்லைட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் செய்து உங்களுக்கு நான் இதை தந்திருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அதைத்தான் நான் திருப்ப ஒரு மீனோட்டமாக அவளத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறேன், விளங்கப்படுத்தி இருக்கிறேன் என்னன்னு சொன்னால், ஸ்லைட்ஸோட வச்சு விளங்கப்பட கேட்க உங்களுக்கு கூடுதலாக விளங்கும் என்ற காரணம். இந்த புள்ளியில் இருந்து தொடக்கிறதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம். ஆக நாங்கள் இப்ப இந்த இடர்நேர்வை ரெண்டாக பிரித்த நாங்கள் இன்னொன்று ரெண்டாக பிரிக்கலாம். இடர்நேர்வை ரெண்டாக பிரித்த நாங்கள் இன்னொன்று ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இரண்டாக பிரித்த நான் முதலாவது வந்து நிதியியல் இடர்நேர்வு. இந்த நிதியியல் இடர்நேர்வுக்குள்ளதான் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த நாங்கள் கொடுகடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, திரவத்தன்மை இவ்வளவும் கடந்த வகுப்புலேயே நாங்கள் பார்க்க முடித்த முடியும். இப்ப நான் இரண்டாவது பகுதிக்குள்ள போக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், நிதியியல்
சாராக இடர்நேர்வு, இடர்நேர்வை வகப்படுத்தினாங்க. ரெண்டா நிதியியல் இடர்நேர்வு, நிதியியல் சாரா இடர்நேர்வு. இந்த நிதியியல் இடர்நேர்வுன்றா என்னன்னு பார்த்தினாங்க. கொடுகடன் இடர்நேர்வு என்றா என்ன, சந்தை இடர்நேர்வு என்றால் என்ன, திரவத்தன்மை இடர்நேர்வு என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தினாங்க. இப்ப இவ்வளவுமே கடந்த வகுப்புலே நாங்கள் இது இந்த மட்டும் பார்த்த விஷயம். நாங்கள் இப்ப பார்க்கிறோம் நிதியியல் சாரா இடர்நேர்வு. நிதியியல் சாரா இடர்நேர்வு என்றால் என்ன என்றும் பார்த்துட்டோம். அடுத்ததாக அந்த நிதியியல் சாரா இடர்நேர்வுக்குள்ளே வரக்கூடிய பிரதானமான இடர்நேர்வு பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் தொழிற்பாட்டு இடர்நேர்வு. உண்மையிலே ஆரம்ப காலத்தில் நிதியியல் சாரா இடர்நேர்வு என்றதுக்குள் தொழிற்பாட்டு இடர்நேர்வை மாத்திரம்தான் பிரதானமாக கருதினார்கள். ஏனென்று சொன்னால் உண்மையா வங்கிகளை பொறுத்தவரையில் நிதியியல் இடர்நேர்வு என்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும் நிதியியல் சாரா இடர்நேர்விலே தொழிற்பாட்டு இடர்நேர்வை அதிகளவாக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதுதான் அந்த நிதியியல் சாரா இடர்நேர்வுக்குள் தொழிற்பாட்டு இடர்நேர்வு தான் மிகப்பெரிய பகுதியை வகுத்திருந்தது, மிகப்பெரிய வகிபாகத்தை கொண்டிருந்தது. கொள்கைகள், முறைமைகள் அல்லது செய்முறைகளின் தோல்வி அல்லது போதுமானமற்ற தன்மை காரணமாக ஏற்படக்கூடிய சாத்தியமான நட்டங்களை தொழிற்பாட்டு இடர்நேர்வு எனலாம். என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கீங்க? கொள்கைகள், முறைமைகள் அல்லது செய்முறை, இந்த மூன்று விஷயங்களினுடைய தோல்வி அல்லது போதுமற்ற தன்மை. நாங்க இங்க விளங்க வேணும் என்னன்னு சொன்னா, முதலாவது கொள்கை பாலிசிஸ், முறைமைகள் சிஸ்டம்ஸ் அல்லது செய்முறைகள் ப்ரொசீஜர்ஸ், இந்த மூன்று விஷயங்களுடைய தோல்வி, ஃபெயிலியர்ஸ் ஆஃப் பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சிஸ்டம், அல்லது போதுமற்ற தன்மை, the lack of policies, system and procedures. இந்த மூன்று விடயங்களுடைய தோல்வி அல்லது போதுமற்ற தன்மை காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்களினை தொழிற்பாட்டு இடர்நேர்வு என்றலாம். இந்த தொழிற்பாட்டு இடர்நேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய விடயப்பெற, அது ஒரு தனியாக படிக்கக்கூடிய ஒரு விடயப்பெற, தொழிற்பாட்டு இடர்நேர்வு. இது எப்படி ஏற்படுது என்று சொன்னா, நான்கு முறைமைகளிலே இது ஏற்படும். தொழிற்பாட்டு இடர்நேர்வு நான்கு விடயங்களிலே ஏற்படும், நான்கு விடயங்களின் காரணமாக ஏற்படும். ஒன்று, ஊழியர்களுடைய தவறு, the mistakes of the employers or errors of the employees. அதாவது ஊழியர்கள் தவறு விடுகின்ற போது, உதாரணமாக இந்த தொழிற்பாட்டு இடர்நேர்வை எப்படி நான் உதாரணமாக விளக்கப்படுத்தலாம் என்று சொன்னா, நான் அதாவது ஒரு விற்பனை எடுக்கிறேன், ஒரு விற்பனை நடவடிக்கை எடுத்தால் இந்த விற்பனை நடவடிக்கையிலே என்னென்று சொன்னால், எல்லா விடயங்களையும் ஒருவர் செய்கின்ற போது, அல்லது உதாரணத்தை சொல்வோம், விற்பனை விடயங்கள் ரெண்டு விடயங்களை அவர் மூன்று விடயங்களை மூன்று விஷய ஒரு மூன்று பொருட்களை விற்கிறார். அப்படி விற்கின்ற ஒரு கடையை எடுப்போம், வங்கி இல்லாம ஒரு கடையை உதாரணத்துக்கு எடுப்போம். மூன்று பொருட்களை அவர் விற்கிறார். இந்த மூன்று பொருட்களையும் அவர் கூட்டுகின்ற போது அந்த கூட்டுத்தொகை வந்து ஒரு 10,000 வர வேண்டும். அவர் தவறுதலாக 9,500 என்று கூட்டி விடுகிறார். இந்த ஊழியருடைய தவறு அந்த கம்பெனிக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுமாக இருந்தால், பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால், அது வந்து என்ன நடக்கும், ஒரு தொழிற்பாட்டு இடர்நேர்வை உருவாக்கும். இதை இன்னொரு வகையில நாங்கள் சொல்லலாம் என்னன்னு சொன்னால், இப்ப என்னன்னு சொன்னால், ஒரு 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 உற்பத்தி கம்பெனி ஒன்றிலே ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்கின்ற போது ஊழியர்களுடைய தவறினால் அந்த உற்பத்தி சரியான
பிரமாணங்களுக்குள் வராமல் போகலாம். இதுவும் ஒரு வகையான தொழிற்பாட்டு இடர்நீர்வாக கருதப்படுகிறது. மற்றது முறைமைகளின் தோல்வி, the failure of the system, system failures. முறைமைகளுடைய தோல்வி என்றால் என்னன்னு சொன்னா, முறைமைகள் என்றது போது நாங்கள் உண்மையா என்னன்னு சொன்னா தொழில்நுட்ப முறைமைகள், டெக்னாலஜி சிஸ்டம்ஸ், ஐடி சிஸ்டத்தை குறிப்பிடலாம். உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு வங்கியை பொறுத்தவரையில் நிறைய விடயங்கள் ஒரு கணினி மயப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வாறு கணினி மயப்படுத்தப்பட்ட விடயங்களினை அந்த கணினியினுடைய அந்த செயற்பாட்டிலே ஏதாவது தோல்வி, அதாவது தவறு, அதாவது தவறுகள் என்று சொல்ல முடியாது, இடையூறுகள் ஏற்படுமாக இருந்தால் அது அந்த அது ஒரு தொழிற்பாட்டு இடர்நேர்வை உருவாக்கும். உதாரணமாக ஒரு ஒரு வங்கியினுடைய கிளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வங்கி கிளையினுள்ளே வியாபார நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. திடீரென்று அந்த முறைமை, அந்த ஐடி சிஸ்டம், அதாவது கணினி, அதாவது தகவல் தொழில்நுட்ப முறைமை வந்து வேலை செய்யாமல் விடலாம். அந்த தொடர்பை, அதாவது தலைமையகத்தோடுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்ளலாம், சில பிரச்சனைகள் வரலாம். அவ்வாறு ஒரு அதாவது அந்த தகவல் தொழில்நுட்ப முறைமையில் ஏற்படுகின்ற இடையூறு காரணமாக ஏற்படக்கூடிய இடர் நேர்வை நட்டங்களினை தொழிற்பாட்டு இடர் நேர்வென்று சொல்லலாம். அதாவது உதாரணமாக என்னன்னு சொன்னால், எல்லாருடைய காசு, எல்லாருடைய கணக்கிலையும் வைக்க வேண்டிய காசை கூட்டுகின்ற போது அது தவறு விடுகிறது. முறைமையினுடைய நாங்கள் பிழையாக புரோக்ராமிங் செய்ததுனால சில வேளையில அந்த டெசிமல் எண்களை கணக்கில் எடுக்காமல் விடலாம். இப்படி ஏதாவது ஒரு ஒரு முறைமைகளுடைய தோல்வி. இது ஊழியர்களுடைய தவறு, முறைமைகளுடைய தோல்வி. அடுத்த விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னால் மோசடி. இது இது மிக முக்கியமான காரணம். தொழிற்பாட்டு இடர்நேர் ஒன்றுக்கு மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகிற விடயம் மோசடி. அதாவது காசு விடயத்தில் கூடுதலாக மோசடி நடைபெறும். ஒரு வங்கி ஊழியர் என்ன செய்யலாம் என்று சொன்னா, எல்லா கட்டிலையும் 10,000 ரூபாய் கட்டிலையும் கிட்ட ஒரு 1,000 ரூபாய் தாளே எடுத்து போட்டு குறைவாக கட்டிவிடும். 100,000 ரூபாய் தாள் வைத்து கட்ட வேண்டுமாக இருந்தால் 1,00,000 ரூபாய் கட்டில 99,000 ரூபாய் தாளே எடுத்து கட்டும். இல்லாட்டி ஒரு ஆறாவது ஒரு வாடிக்கையாளர், அவர் உண்மையிலே இல்லை, அவருக்கு வாரிசுகளும் இல்லை என்று தெரிந்து கொண்டால் அந்த வாடிக்கையாளருடைய பணத்தை மோசடி செய்து. இப்படி மோசடிகள், இவ்வாறு மோசடிகள் மூலமாக ஏற்படக்கூடிய இடர் நேர்வையும் தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்று குறிப்பிடலாம். அடுத்தது ஏனிய குற்ற செயல்கள். இது மோசடி ஒரு வகை. இது 2-3 பேர் சேர்ந்து சில என்னன்னு சொன்னால், ஒரு தானியங்கி இயந்திரம் ஒன்றுக்கு பணத்தை வைப்பிட கொண்டு வருகின்ற போது அந்த பணத்தினை இடையில் வைத்து கடத்துவர். இல்லாட்டி வேறு ஏதாவது செய்வது. இப்படி ஏனைய குற்ற செயல். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்படும் வியாபார நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் ஏதேனும் நிகழ்வுகள் என்பவற்றின் மூலம். உதாரணமாக ஒரு ஒரு எர்த்குவேக் நடக்கும், அதாவது என்ன பூமி அதிர்ச்சி, அல்லது ஒரு வெள்ளம், அல்லது ஒரு கலவரம், இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு. இல்லாட்டி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது COVID-19 என்ற இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாக வியாபார நடவடிக்கைகளுக்கு இடையூறு காணப்படுமாக இருந்தால் அத்தகைய இடர் நேர்வுகள் அனைத்தையும் தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்ற பகுதிக்குள் நாங்கள் அடக்கி கொள்ளலாம். ஆகவே இந்த தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்பதற்கு ஒரு எல்லை இல்லை. உண்மையிலே ஒரு எல்லையை நாங்கள் வகுக்க முடியாது. இப்போ கொடுகடன் இடர் நேர்வு என்று சொன்னால் நாங்கள் எல்லைப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே கொடுகடன் இடர் நேர்வுன்றது இதுதான். இதுக்குள்ளே 2 வகை இருக்கும் என்று திரட்சி இடர் நேர்வு, செலுத்த தவறுகிற இடர் நேர்வு என்று சொல்லி நாங்கள் 2 வகையாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம்.
இல்லாட்டி ஒரு சந்தையிடர் நேர்வை எடுத்துக்கொண்டோமான்னு சொன்னா சந்தையிடர் நேர்வை நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் என்னன்னு சொன்னால், சந்தையிடர் நேர்வு என்பது வட்டி வீதத்தினுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இடர் நேர்வு, அல்லது விலையினுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இடர் நேர்வு, அல்லது வெளிநாட்டு நாணயத்தினுடைய பெறுமதியில் ஏற்படக்கூடிய இடர் நேர்வு, இப்படி நாங்கள் வரையறுத்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு தொழிற்பாட்டு இடர் நேர்விலே நாங்கள் அதை வரையறுத்து கொள்ள முடியாது. தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்பது ஒரு எல்லையற்று விரிவக்கூடியது. ஆனால் நாங்கள் சொல்லலாம், இது நான்கு வகையான விடயங்களோடு தொடர்பு நான்கு பகுதிகளாக உருவாக்கி கொண்டார். நான்கு காரணிகளால் தான் ஒரு தொழிற்பாட்டு இடர் நேர்வு ஏற்படும். இது ஒரு எல்லையற்ற தன்மையாக இருந்தாலும் இதை விளங்கிக் கொள்வதற்கு சொன்னார்கள் என்னன்னு சொன்னா, நான்கு காரணிகளால் தான் ஒரு தொழிற்பாட்டு இடர் நேர்வு ஏற்பட முடியும் என்று வரையறுத்துக் கொண்டார். அந்த நான்கு காரணிகள் என்ன? முதலாவது நபர்கள், பீப்பிள். அதாவது இந்த ஒரு தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்பது நபர்களால் தான் உருவாக்கி கொள்ளப்படும். அதாவது ஊழியர்களுடைய தவறு, மோசடி, இப்படி ஒரு நபர்களால் உருவாக்கப்படக்கூடிய இடர் நேர்வை, அதாவது ஒரு இடர் நேர்வினுடையத்துக்கு நபர்கள் காரணமாக இருப்பவர்களாக இருந்தால் அதை தொழிற்பாட்டு இடர் நேர்வுன்னு சொல்ல. நான்கு பிரிவினால் தான் இந்த தொழிற்பாட்டு இடர் நேர்வு உருவாக்கும். முதலாவது பிரிவு நபர்கள். இரண்டாவது வந்து முறைமை, சிஸ்டம். இது பொதுவாக தகவல் தொழில்நுட்பத்த முறைமையை நாங்கள் குறிப்பிட, ஐடி சிஸ்டம்ஸ். அதாவது ஒரு இடர் நேர்வு அதாவது தகவல் தொழில்நுட்ப முறைமையால் ஏற்படுமாக இருந்தால், அதனுடைய இடையூறின் மூலமாக, அல்லது அது பிழையாக செயற்படுவதன் மூலமாக, அல்லது திடீரென்று அந்த அந்த முறைமை வந்து தோல்வி அடைவதன் மூலமாக ஒரு இடர் நேர்வு ஏற்படுமாக இருந்தால், ஒரு வங்கிக்கு அல்லது ஒரு நிதியியல் கம்பெனிக்கு ஒரு இடர் நேர்வு ஏற்படுமாக இருந்தால், அந்த இடர் நேர்வை தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்று வகைப்படுத்திக் கொள்வார்கள். முதலாவது நபர்கள் மூலம் ஏற்படுகின்ற இடர் நேர்வு, இரண்டாவது முறைமை மூலம் ஏற்படுகிற இடர் நேர்வு, மூன்றாவது செய்முறை மூலமான இடர் நேர்வு. அது என்ன? செய்முறை மூலமான இடர் நேர்வு, அதாவது ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஒரு 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 கணக்கை செய்கின்ற போது, நிதியியல் திணைக்களத்தால் ஒரு கணக்கை செய்கின்ற போது சில நடைமுறைகளை, ப்ரொசீஜர், சில செய்முறைகளை பின்பற்றப்பட வேண்டியிருக்கும். அந்த செய்முறையிலே ஏதாவது தவறு நிகழ்கின்ற போது ஏற்படக்கூடிய இடர் நேர்வையும் தொழிற்பாட்டு இடர் நேர்வாக சொன்னார். உதாரணமாக என்னென்று சொன்னால், உதாரணமாக என்ன சொல்லலாம் என்று சொன்னால், உதய் ஒரு 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 உற்பத்தி உற்பத்தி கம்பெனி ஒன்றை எடுத்தால், நாங்கள் உற்பத்தி கம்பெனியிலே பல படிமுறைகள் இருக்கு. ஒரு படிமுறை செய்து அந்த படிமுறை முடிய இன்னொரு படிமுறை செய்து அந்த படிமுறை முறைய இன்னொரு படிமுறை செய்து, இப்படி ஒரு செய்முறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த செய்முறையை பின்பற்றாது என்னன்னு சொன்னா, ஏ என்ற படிமுறை முடிய பி என்ற படிமுறைக்கு போக வேணும், அந்த பி என்ற படிமுறை முடிய சி என்ற படிமுறைக்கு போக வேணும், சி என்ற படிமுறைக்கு போக டி என்ற படிமுறைக்கு போக, இப்படித்தான் செய்து கொண்டு வர வேண்டும். அப்பதான் அந்த பொருள் முறைப்படி முடிவுறுத்தப்படும், பினிஷ் பண்ணப்படும் கம்ப்ளீட்டா. ஆனா என்னன்னு சொன்னா, இந்த ஊழியர்கள் சில கவனக்குறைவால் என்ன செய்யணும்னு சொன்னா, ஏ முடிய பிக்கு போகாம சிஏ செய்து போட்டு பிறகு பிஏ செய்கிறார்கள். இந்த செய்முறையில் ஏற்பட்ட மாற்றம் அந்த பொருளிலே ஒரு பிழையை உருவாக்குகிறது. அது முறைப்படி செய்து முடிக்க முடியாமல் போறது, அல்லது அந்த பினிஷிங் வந்து சரியா வரையில். இது அந்த செய்முறை மாற்றம் அல்லது செய்முறை தவறு காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு இடர் நேர்வை நாங்கள் தொழிற்பாட்டு இடர் நேர்வு என்று சொல்லலாம்.
அடுத்ததாக சொல்லப்படுகிற இடர்நேர்வன் என்று சொன்னால் வெளியக இடர்நேர்வன் சொல்லப்படும். வெளியக இடர்நேர்வென்றால் என்ன? இது இந்த மூண்டையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு நிறுவனத்துக்குள்ளே காணப்படும் காரணிகள், நபர்கள், ஊழியர்கள், முறைமை, தகவல் தொழில்நுட்ப முறைமை, செய்முறை, அந்த 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 நிறுவனத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட சில படிமுறைகள், இதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்குள்ளே காணப்படுகிற ஒரு விடயங்கள். ஆனால் இதை தவிரவும் தொழில்நுட்ப இடர்நீர், தொழிற்பாட்டு இடர்நீர் ஏற்படும் எப்படி என்று சொன்னால் ஒரு வெளியக நிகழ்வினால் ஏற்படும், ஒரு கலவரம் வருது. உதாரணத்துக்கு இப்போ கலவரம் வருது, ஒரு வங்கியினுடைய கிளை அடித்து நொடுக்கப்பட்டு அதில் உள்ள காசுகள் களவாடப்பட்டு கொண்டு போகின்றன. இது இந்த உள்ளக காரணிகளான நபர்கள், முறைமைகள், செய்முறைகளால் ஏற்பட்டதா? இல்லை, இது ஒரு வெளியக நிகழ்வினால் உருவாக்கப்பட்ட தொழிற்பாட்டிடர் நேர்வாக காணப்படுது. இல்லாட்டி இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கலாம். சிம்பிளா இன்றைய காலகட்டத்துக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னால், அநேகமாக இந்த வங்கிகளிலே இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், வங்கிகள் வந்து தகவல் தொழில்நுட்ப முறைமையை பயன்படுத்தினால கணினி முறைமையை பயன்படுத்துகிற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த கணினி முறைமைக்குள் திருட்டுத்தனமாக வெளிநபர்கள் அல்லது வெளியக ஆட்கள் வந்து திருட்டுத்தனமாக உள்நுழைந்து அந்த வங்கியினுடைய தகவல்களை திருடி கொண்டு செல்வார். அதை திருடி வேறு இடத்துக்கு விற்பனை செய்து விடுவார்கள், அல்ல வேறு ஆட்களுக்கு அதனுடைய தகவல்களை விற்பார்கள், இல்ல வேற தவறான வகைக்கு அதை பயன்படுத்துவார். இங்க ஒரு வெளியக நிகழ்வு அந்த முறை அந்த 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 வங்கியினுடைய செயற்பாட்டை பாதிக்கிறது. ஆக நாங்கள் இப்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நான் முதலே சொன்னது போல ஒரு தொழிற்பாட்டு இடர்நீர் என்பது ஒரு வரையறைக்குள் குறிப்பிட முடியாது, இது ஒரு கற்பனை போல முடிவிலியாக விரிந்து கொண்டு செல்லும். என்ன விடயங்கள் இதற்குள்ளே வரலாம் தொழிற்பாட்டு இடர்நீர் என்பது? ஆனால் இதை விளங்கிக் கொள்வதற்கு சொன்னார்கள், நான்கு காரணங்களால் தான் ஒரு தொழிற்பாட்டு இடர்நீர் ஏற்படும். ஒன்று நபர்கள், இரண்டாவது முறைமை, அடுத்தது செய்முறை, அடுத்தது வெளியக நிகழ்வு. இந்த நான்கு காரணங்களாலும் ஒரு நிறுவனத்துக்கு இடர்நேர்வு ஏற்படுமாக இருந்தால் அந்த இடர்நேர்வை தொழிற்பாட்டு இடர்நேர்வு என்று அழைத்தார். நான் நினைக்கிறேன் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, இதை மற்ற இடர்நேர்வை பார்க்க முன்னே நாங்கள் இதை பார்க்கலாம். ஒரு இடர்நேர்வு நிகழ்வொன்றை உருவாக்கக்கூடிய நான்கு காரணங்களாக நபர்கள், செய்முறைகள், முறைமை, வெளியக நிகழ்வு, இந்த நான்கு விஷயங்களும் நீங்க இதுல பார்த்துக்கொள்ள, நபர்கள், செய்முறைகள், வெளியக முறைமை, வெளியக நிகழ்வு, இந்த நாலு விஷயம்தான் ஒரு நிறுவனங்களில் இடர்நேர்வின் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய காரணங்களாக காணும். இது பொதுவாக எல்லா இடர்நேர்வுக்கும் பொருத்தமாக இருந்தாலும் இந்த பொருத்தம் அந்த தொழிற்பாட்டு இடர்நேர்வுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து, ஒரு இடர்நேர்வு ஏற்படுகின்ற போது மூன்று வகையான நட்டங்கள் உருவாகும். ஒரு இடர்நேர்வில இருந்து நான்கு காரணங்களால் ஒரு இடர்நேர்வு உருவாகலாம். அந்த இடர்நேர்வு மூன்று வகையான நட்டத்தை உருவாக்கும். முதலாவது எல்லோருக்கும் தெரிந்த நிதியியல் நட்டம், அதாவது ஒரு மோசடி செய்து பணத்தை திருடி விட்டார் என்று சொன்னார், அந்த வங்கிக்கு என்ன நடக்கும்? ஒரு கிளையிலே ஒரு மோசடி இடம்பெற்று பணத்தை திருடுகிறார், அந்த வங்கிக்கு என்ன நடக்கும்? நிதியியல் நட்டம் ஏற்படும். இது எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக ஒரு நிதிசார் இடர்நேர்வாக இருந்தாலும் சரி, தொழிற்பாட்டு இடர்நேர்வாக இருந்தாலும் சரி, நிதியியல் நட்டங்கள் உருவாகலாம். அடுத்தது என்ன? நட்பெயர் நட்டம், ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க், ரெப்யூட்டேஷனல் லாஸ். இந்த நீங்கள் பார்த்துக்கலாம், இது என்ன என்று ஆச்சரியப்படலாம். ஆனால் நட்பெயர் நட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று, ரெப்யூட்டேஷன்
reputational loss. ஏனைய நிறுவனங்களை பொறுத்த விட ஒரு வங்கிக்கு அல்லது நிதி கம்பெனிக்கு இந்த ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் என்பது மிக முக்கியமானதொன்றாகும். ஏனென்று சொன்னால் ஒரு வங்கியினுடைய அல்லது ஒரு நிதி நிறுவனத்தினுடைய செயற்பாடு என்பது இந்த அதனுடைய நட்பெயரிலே தான் கூடுதலாக தங்கி இருக்கிறது. உதாரணம் என்று சொன்னால் நாங்கள் என்னுடைய காசை கொண்டு எல்லார்ட்டையும் கொடுக்க தயாராக இருக்க மாட்டோம் தானே. எல்லாருமே எங்களோட காசை கேட்டு எங்கள்கிட்ட வக்கிய வட்டியை தந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னா கூட நாங்கள் எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டோம். நெட்பெயர் ஒன்று இருக்க வேண்டும். உதாரணத்துக்காக உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் அல்லது வங்கிகள் இவெல்லாமே மத்திய வங்கியால் அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறித்த வங்கியோடு நீண்ட கால தொடர்பினை வைத்திருப்பார். பொதுவாக ஒரு சில பேர் சொன்னா சில பேர் சில வங்கிக்குத்தான் போவார்கள். ஏனென்று சொன்னா அந்த வங்கியிடம் மீது அந்த நபருக்கு இருக்கக்கூடிய நட்பெயர், அந்த நபர் அந்த வங்கியின் மீது வைத்திருக்கக்கூடிய நட்பெயர், அந்த வங்கியினுடைய நட்பெயர், ஓகே இந்த வங்கி என்று சொன்னால் இவர்கள் நல்ல எனக்கு நேர்மையாக நடப்பார்கள், இவர்கள் பணத்தை திருப்பி செல்வார்கள் என்று ஏற்படுகின்ற ஒரு நட்பெயர். அது ஒரு அரசாங்க வங்கி என்று உருவாகலாம், இல்ல ஒரு தனியார் வங்கி என்று உருவாகலாம், அவர்களுடைய சேவையின் அவர்களுடைய சேவையினை அடிப்படையாக வச்சு உருவாகலாம் இந்த நட்பெயர். இந்த நட்பெயர் நட்டமடையுமாக இருந்தால் அது அந்த வங்கிக்கு அல்லது நிதி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு 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 வங்கி ஒரு ஒரு வங்கியிலே வாடிக்கையாளருடைய விவரங்கள் திருடப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக அது பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பிழையான செய்தி போகுமாக இருந்தால் அந்த வங்கியினுடைய அல்லது அந்த நிதி நிறுவனத்தினுடைய நட்பெயர் வந்து பாதிப்படையும். அவ்வாறு நட்பெயர் பாதிப்படைகிற போது அந்த வங்கியை அல்லது அந்த நிதி நிறுவனத்தை மக்கள் விரும்பாத ஒரு நிலைமை. ஆகவே இது இன்னொரு வகையான நட்டம். நிதியியல் நட்டத்தை விட இந்த நட்பெயர் நட்டம் என்றது மிக முக்கியமான ஒரு நட்டமாக இருக்கு. அடுத்தது வந்து நோக்கங்களை அடைந்து கொள்ள தவறுதல் என்கின்ற ஒரு நட்டம் ஏற்படும். ஃபெயில் டு அச்சீவ் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்றாங்க. இது ஒரு இடர்நேர்வினால தாக்கம், அதாவது இடர்நேர்வின் ஒன்றின் மூலமாக பெரிய ஒரு மோசடி ஏற்படுகிறது. அந்த கம்பெனியுடைய லாபம் அடைத்தல் என்ற அந்த நோக்கம் அடைந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஆக ஒரு நிறுவனத்தினுடைய இடர்நேர்வு வந்து நான்கு காரணிகளால் தான் உருவாகும். நபர்கள், செய்முறைகள், முறைமை, வெளியக நிகழ்வு. இந்த நான்கு காரணிகளால் உருவாகக்கூடிய ஒரு இடர்நேர்வு மூன்று வகையான நட்டங்களை ஒரு கம்பெனிக்கு உருவாக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு உருவாக்கலாம். நிதியியல் நட்டம், நட்பெயர் நட்டம், நோக்கங்களை அடைந்து கொள்ள தவறு என்கின்ற மூன்று நட்டங்களை உருவாகும். ஆக ஒரு தொழிற்பாட்டு இடர்நேர்வில் போது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் தொழிற்பாட்டு இடர்நேர்வு என்பது பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இருந்தாலும் கூட இது நான்கு காரணிகளால் உருவாக்கப்பட்டு மூன்று வகையான நட்டங்களை உருவாக்குவதாக இருக்கும். அடுத்தது சட்ட இடர்நேர்வு. இது உண்மையிலே என்னன்னு சொன்னா தொழிற்பாட்டு இடர்நேர்வோடு இணைந்த ஒரு இடர்நேர்வாக காணப்படுகிறது. சில இடங்களிலே சில நீங்க சில டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீர்களா, பாடப்புத்தகங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் தொழிற்பாட்டு இடர்நேர்வையும் சட்ட இடர்நேர்வையும் ஒன்றாகத்தான் கருதுவார்கள். ஆனால் தற்போது பல பொதுவாக வந்து இது வேறு இரண்டு நட்டங்கள், வேறு ரெண்டு இடர்நேர். இங்கு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா வங்கியின் வியாபார செயற்பாட்டுடன் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தல்கள் பற்றி போதுமான அறிவை கொண்டிராதிருத்தல்,
அல்லது பிழையாக விளங்கிக் கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடிய நிதி நட்பெயர் அல்லது நட்பெயர் இழப்பினால் ஏற்படும் இடர்நேர்வை சட்ட இடர்நேர்வு என்று சொல்வார். அதாவது ஒரு ஒரு வியாபார நிறுவனத்தோடு தொடர்புடைய சட்டங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல்கள் என்பவற்றை முறையாக விளங்கிக் கொள்ளாமல் அல்லது போதுமாக விளங்கிக் கொள்ள முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலைமையால் ஏற்படக்கூடிய நிதி நட்டம் அல்லது நட்பெயர் நட்டம் நட்பெயர் இழப்பு இதனால் ஏற்படக்கூடிய இடர் நேர்வினை சட்ட இடர் நேர்வு என்று சொல்வார்கள். இது எப்படி வரும்? உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஒரு நிதியியல் கம்பெனி ஒன்று இருக்கு, இல்ல நிதியியல் கம்பெனி ஒன்று இருக்கு, நிதி கம்பெனி என்று வைப்போம். அந்த நிதி கம்பெனி வந்து வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வைப்புகளை ஏற்பதற்கு அனுமதி அளிக்கப்படாத ஒரு நிதி கம்பெனி, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த குறித்த நிதி கம்பெனி அவற்றை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் அல்லது வேண்டுமென்றோ ஏதோ ஒரு காரணத்தினால் பொதுவாக விளக்கம் இல்லாது அந்த கம்பெனி என்னன்னு சொன்னா வெளிநாட்டு நாணய வைப்புகளை ஏற்றுக்கொள்கிறது. இவ்வாறு ஏற்றுக்கொள்வதனால் இதை ஒழுங்குபடுத்தினர்கள் கண்டு பிடித்து அவர் அதை என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த கம்பெனியை சில இழப்பீட்டு தொகையினை ஃபைன்ஸ் வந்து அதாவது தண்டப்பணத்தினை விதித்ததோடு அவர் அதை பற்றிய செய்தியையும் பத்திரிகை வெளியீடாக குறிப்பிட்ட கம்பெனி வெளிநாட்டு பணத்தினை வைப்பாக பெறுகிறது, அவ்வாறு வைப்பதற்கு நாங்கள் அனுமதி அளிக்கப்படவில்லை, ஆகவே அவர்கள் இனிமேல் செய்ய முடியாது என்று சொன்னார். அவருடைய நட்பெயரும் போகும். ஆக இந்த ஒரு அந்த குறித்த சட்டத்தை அல்லது குறித்த ஒழுங்குமுறையினை அந்த கம்பெனியில் அல்லது அந்த கம்பெனியுடைய அதிகாரிகள் போதுமாக விளங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் ஏற்பட்ட இடர் நேர்வு அந்த கம்பெனிக்கு நிதி அல்லது நட்பெயர் இழப்பினை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த இடர் நேர்வினை சட்ட இடர் நேர்வு என்று சொல்லிக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது தொழிற்பாட்டு இடர்நேர்வின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஏனெனில் தொழிற்பாட்டு இடர்நேர்வின் முக்கிய பகுதியான மோசடி சட்ட இடர்நேர்வுடன் தொடர்படுவதாலாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக சட்ட இடர்நேர்வு நாங்கள் இப்ப நிதியியல் சாரா இடர்நேர்வுல முதலாவதாக தொழிற்பாட்டு இடர்நேர்வை பற்றி பார்த்த நாங்கள், இரண்டாவது என்ன பார்க்கிறோம் நாங்கள், சட்ட இடர் நேர்வு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது மூன்றாவது விஷயம் நட்பெயர் இடர் நேர்வு, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க். இந்த நட்பெயர் இடர் நேர்வுக்கு ஒரு பண்பு இருக்குது. இது ஒரு நட்டமாகவும் வரும், ஒரு இடர் நேர்வாகவும் வரும். நான் பார்த்தேன், நாங்கள் உங்களுக்கு முதலே கதைச்சினாங்கள் அல்லது கலந்துரையாடினாங்கள், ஒரு இடர் நேர்வினால் என்னென்ன நட்டங்கள் ஏற்படும் என்று சொன்னாங்க. நிதி நட்டம் ஏற்படும், நட்பெயர் நட்டம் ஏற்படும், அதாவது நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியாத ஒரு நட்டம் ஏற்படும், இந்த மூன்று நட்டமும் ஏற்படும். நான் இப்ப அல்ல நட்பெயர் நட்டம் என்று சொன்னால் இப்ப நட்பெயர் இடர் நேர்வு என்று சொல்லுகிறேனே, இதுல என்ன இதென்று சொன்னா இதுதான் இந்த நட்பெயர் நட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு அல்லது ஒரு வித்தியாசமான பண்பு என்னண்டா, இது ஒரு நட்டமாகவும் வரும், ஒரு இடர் நேர்வாகவும் கருதப்படுகிறது. நட்பெயர் இடர் நேர்வு என்பது எதிர்மறையான பிரசித்தம், பாதகமான பொதுமக்கள் எண்ணப்பாடு அல்லது கம்பெனியின் நட்பெயருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது நிகழ்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள் தொடர்பான இடர் நேர்வாகும். இது வந்து நாங்கள் நட்பெயர் இடர் நேர்வு என்று சொல்லிக் கொள்ள முடியும். அண்மையிலே வந்து நாங்கள் ஒரு ஒரு சமூக வலைத்தள கம்பெனி ஒன்று, நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்னர் நினைக்கிறேன் ஒன்று வருடத்துக்கு முன்னர் சமூக வலைத்தள கம்பெனியினுடைய அந்த 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 கணக்குகளுடைய கணக்கு வைத்திருப்பவருடைய விவரங்கள் கசிந்து வெளிநாடு ஒன்றிலே
அது பற்றி அந்த சமூக வலைத்தளம் பிறகு மன்னிப்பு கேட்டு பல விடயங்கள் அதனுடைய நட்பேர் அப்படியே போயிடுச்சு. ஆகவே இது இது இதுவாகி அதாவது அதாவது அது எதிர்மறையான பிரசித்தம் அல்லது பாதகமான பொதுமக்கள் எண்ணப்பாடு. கம்பெனியினுடைய நட்பு இதுக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது நிகழ்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள் நட்பேரிடர் நீர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு வங்கியிலே வெளிப்பிடப்படுகின்ற பணம் மோசடியாக பயன்படுத்தப்படுகிறது, அவர்கள் வட்டி கணிப்பிட போது தப்பாக கணிக்கிறார்கள் என்ற ஒரு பொதுவான நட்பேருக்கு இழக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணப்பாடு ஒரு கதைகள் அதாவது அதை பற்றி வதந்திகள் பரவமாக இருந்தால் அதனால அந்த அந்த கம்பெனியிலே அந்த வங்கியிலே இருந்து வாடிக்கையாளர்கள் விலகுவார்களாக இருந்தால் அதால ஏற்படக்கூடிய நட்டம் இந்த நட்பேர் இடர் நேர்வு என்று சொல்லப்படும். நட்பேர் இடர் நேர்வு ஏற்பட பல்வேறு விடயங்கள் காரணமாக அமைகின்றன. நிறுவனத்துக்கு வெளியே இடம்பெறும் பாதகமான வேலை நிகழ்வுகள், வேலைத்தள நடவடிக்கைகள், தகவல்களை பாதுகாப்பாக பேணத் தவறுகின்றமை, பாதகமான நிதியியல் கூற்று என்பன அவற்றுள் சிலவா. இது வந்து ஒரு நட்பெயர் இடர் நேர்வு என்னென்ன காரணத்தினால் ஏற்படுத்தப்படும் என்று விளங்கப்படுத்தப்படும். அடுத்ததாக சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, வங்கியின் நட்பெயருக்கு ஏற்படும் எதிர்மறையான தன்மையானது வாடிக்கையாளர் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையினை பாதித்து அதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை குறைவடைய செய்யும். மேலும் வங்கியொன்றின் பாதகமான நட்பெயர் செலவினங்களை நட்பெயர் செலவினங்களை அதிகரிப்பதுடன் லாப நட்டங்களை வீழ்ச்சி அடைய செய்யும். இது அதனுடைய அதனுடைய நட்டங்களை பற்றி கதைக்கிறது. ஒரு நட்பெயர் இடர் நேர்வு ஏற்படுமாக இருந்தால் அது அந்த வங்கியினுடைய கிரியங்களை பாதித்து செலவினங்களை அதிகரிப்பதுடன் லாப நட்டங்களை வீழ்ச்சி லாப மட்டங்களை வீழ்ச்சி அடைய செய்யும். ஏன்னு சொன்ன உதாரணமாக என்னன்னு சொன்னா, ஒரு கம்பெனியுடைய நெட்பெயர் போகுது, அப்ப என்ன செய்ய வேணும்? அந்த நெட்பெயரை மீள பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கும்? அதற்கு செலவழிக்க வேண்டி இருக்கும், சில விளம்பரங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதை விட என்னன்னு சொன்னா, நல்ல வாடிக்கையாளர்கள் விட்டு போவார்களாக இருந்தால் பிற அவர்கள் புது வாடிக்கையாளர்களை பெற்றுக் கொள்வதற்கு அதிக அதிக வட்டிகளை கொடுக்க வேண்டி இருக்கும் புது வாய்ப்பாளர்கள். அப்ப அவருடைய செலவினங்கள் அதிகரிக்கும், கிரியங்கள் அதிகரிக்கும். இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக என்ன நடக்கும் என்று சொன்னா, அவர்களுடைய லாப மட்டம் வீழ்ச்சி அடையும். ஆக இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு நட்பெயர் இடர் நேர்வு விளங்கி. இப்ப நாங்கள் இதுல விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு கம்பெனியினுடைய எதிர்மறையான பிரசித்தம் அல்ல பாதுகாவான நிகழ்வு காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் அதை நட்பெயர் இடர் நேர்வுக்குள்ள உள்ளடக்கலாம். அடுத்தது ஒழுங்குபடுத்தல் இடர் நேர்வு. இது வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க் என்று சொல்லி சொல்வார்கள். ஒழுங்குபடுத்தல் இடர் நேர்வு என்பது ஒரு வியாபாரத்தின் அல்லது ஒரு துறையினை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் அல்லது ஒழுங்குபடுத்தல்கள் இடப்பெறும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இடர் நேர்வை குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு நிறுவனம் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்குது. ஒழுங்குபடுத்த முறைமைகளில் அல்லது சட்டங்களில் ஏற்படுற மாற்றம் அந்த வியாபாரத்தில் தாக்கத்தை செலுத்துமாக இருந்தால் அத்தகைய இடர் நேர்வை ஒழுங்குபடுத்தல் இடர் நேர்வு என்று சொல்லி சொல்வார். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்னன்னு சொன்னால், இப்ப வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, திடீரென்று சொல்லுகிறது ஒழுங்குபடுத்தினர் அதாவது மத்திய வங்கி திடீரென்று சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, வங்கிகள் தங்களுடைய மூலதனத்தினுடைய அளவினை அதிகரிக்க வேண்டும். பெரிய வங்கியை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் சிறிய வங்கிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஆக குறைந்த மூலதன மட்டத்துக்கு அதிகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வந்து அதிக பிரச்சனைகளை எதிர்நோக்குபவர்களாக காணப்படுவர். ஆக ஒழுங்குபடுத்தல ஏற்பட்ட மாற்றம் வந்து அவர்களுக்கு ஒரு இடர் நேர்வினை உருவாகும். இப்ப
பாசல் டூல இருந்தது வந்து பாசல் த்ரீக்கு மாறுது. பாசல் த்ரீக்கு மாறக்குள்ள அவர்கள் தங்களுடைய ஐடி சிஸ்டங்களை, அதாவது கணினி முறைமைகளை மாற்ற வேண்டியிருக்கும். ஆக ஒழுங்குபடுத்தல் ஏற்பட்ட மாற்றம் அவர்களுடைய வியாபாரத்தினை பாதிக்குமாக இருந்தால் அதனை ஒழுங்குபடுத்தல் இடர்நேர்வென்று கருதப்படுகிறது. மூலதன தேவைப்பாடுகள், செயற்படா கடன்களின் வகைப்படுத்தல்கள், திரவத்தன்மை தேவைப்பாடு என்பது தொடர்பில் நிதி நிறுவனங்கள் ஒழுங்கு முறைப்படுத்த இடர் நேர்வினை எதிர்நோக்குகின்றன. அந்த மூலதன தேவைப்பாடுகள் பற்றி தான் உங்களுக்கு சொல்லி இருந்தன. அது ஆக குறைந்த மூலதன மட்டத்தை திடீரென்று அதிகரிக்கும். உதாரணமாக என்னன்னு சொன்னா, செயற்படா கடன்களாக இவ்வளவு நாளும் என்னென்ன 90 நாட்கள்ல இருக்கிறத 80 நாட்கள்ல செயற்படா கடன்களாக குறிப்பிட வேண்டுமான்னு சொன்னா, அவர்கள் அந்த கணினி முறைமையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது. அப்படி கணினி முறையில மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அவர்கள் அதற்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு. அவர்களுடைய செலவுகள், நட்டங்கள் ஏற்படும். ஆக ஒழுங்குமுறைப்படுத்தல்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவர்களுக்கு ஏதாவது இடர்நேர்வை உருவாக்குமாக இருந்தால், வங்கிகள் அல்ல நிதி நிறுவனங்களுக்கு அதனை ஒழுங்குபடுத்தல் இடர்நேர்வு என்ற பகுதிக்குள் உள்ளடக்கலாம். அடுத்ததாக தந்திரோபாய இடர்நேர்வு, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். தந்திரோபாய இடர்நேர்வு என்பது ஒரு நிறுவனத்தின் வியாபார முடிவுகளின் தோல்வி அல்லது அதனுடைய போதுமற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய இடர்நேர்வை குறிக்கிறது. கம்பெனியின் பெறுமதியை தீர்மானிக்கிற விடயத்தில் தந்திரோபாய இடர்நேர்வு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இணங்குவித்த இடர்நேர்வின் செல்வாக்கினை கொண்டிருப்ப நவீன இடர்நேர்வு முக்கியத்துவம் இது ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது. தந்திரோபாய இடர்நேர்வு இதுல ஒரு முக்கியமான காரணியாக விளங்குகிறது. தந்திரோபாய இடர்நேர்வானது கம்பெனியுடைய வியாபார தந்திரோபாயத்துடன் தொடர்பட்டிருப்பதால் பணிப்பாளர் சபை போன்ற உயர் முகாமைத்துவ மட்டத்தினருக்கு இது முக்கியமுடையதாக காணப்படுகிறது. இந்த தந்திரோபாய இடர்நேர்வு என்பது ஒரு உயர்மட்ட பணிப்பாளர் சபையோடு தொடர்பட்ட ஒரு இடர்நேர்வாக காணப்படுகிறது. அதாவது வியாபாரத்தினுடைய தந்திரோபாயத்தோடு தொடர்பட்டதாக இந்த இடர்நேர்வு காணப்படுகிறது. இந்த இடர்நேர்வை பொறுத்தவரையில் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், வியாபார நிறுவனங்கள் என்ன செய்யுமாக இருந்தால், இது வந்து அதாவது வியாபாரத்தினுடைய தந்திரோபாய விடயங்களோடு, அதாவது வங்கியினுடைய அல்லது நிதி நிறுவனங்களோடு தந்திரோபாய விடயங்களோடு அதனை அடைந்து கொள்ளுதலோடு தொடர்புடைய ஒரு இடர்நேர்வாக காணப்படும். இந்த இடர்நேர்வை அடைய முடியாது போனா ஏற்படக்கூடிய நட்டம் என்னவாக இருக்கும் என்று சொன்னா, அந்த மூன்றாவதாக சொல்லியிருந்த கம்பெனியினுடைய நோக்கங்களை அடைந்து கொள்ள தவறுதல் என்கின்ற நட்டத்தை அது உருவாக்கும். ஆக இந்த நிதியியல் சாரா இடர்நேர்வு என்பதனுள் நாங்கள் பல்வேறுபட்ட இடர்நேர்வை பார்த்து, நாங்கள் என்னென்ன இடர்நேர்வு பார்த்து, நாங்கள் தொழிற்பாட்டு இடர்நேர்வு பார்த்தினாங்க, சட்ட இடர்நேர்வு பார்த்தினாங்க, நட்பெயர் இடர்நேர்வு பார்த்தினாங்க, ஒழுங்குபடுத்த இடர்நேர்வு பார்த்தினாங்க, தந்திரோபாய இடர்நேர்வு பார்த்தினாங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். ஏதாவது சந்தேகங்கள், நான் நினைக்கிறேன் இந்த ஸ்லைட் வந்து நான் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறேன். தொழிற்பாட்டு இடர்நேர்வுல நான் நினைக்கிறேன் இதை நான் மீண்டும் கலந்துரையாட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இல்லாட்டி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இடர்நேர்வு கட்டமைப்புகள் வந்து பல்வேறுபட்ட பகுதிகளாக காணப்படுகின்றன. இடர்நேர்வு முகாமைத்துவம் வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுவாக காணப்படுகிறது. ஆனால் எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியான இடர்நேர்வு முகாமைத்துவத்தை அல்லது கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை.
சில நிறுவனங்கள் கூடுதலான இடர் நேர்வு, அதாவது ஒரு மிக மிக விரிவான இடர் நேர்வு முகாமைத்துவத்தை முகாமைத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிறார். சில நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு பழமைமான முறைமை அல்லது ஒரு ஒரு சுருக்கமான இடர்நீர் முகாமைத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு சிறிய அவர்கள் எல்லா எல்லாரையும் பொறுத்தவரை இடர்நீர் முகாமைத்துவம் என்பது முக்கியம். ஆனால் அவரவர்களுடைய தேவைக்கேற்ப அதனுடைய கட்டமைப்புகள் மாறுகின்ற, இதுதான் அது சொல்லப்பட இருக்கின்ற செய்தி. இதுதான் இடர்நீர் முகாமைத்துவம் என்பது முக்கியம், ஆனால் அதனுடைய கட்டமைப்பு என்பது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடுவதாக காணப்படும். இதுல சொல்லி இருக்கிறேன் சொன்ன அனைத்து கம்பெனிகளும் இடர்நேர்வை எதிர்நோக்குகின்றது. இடர்நேர்வு இல்லாது லாபங்களை உழைக்க முடியாது. ஆனால் அளவுக்கு அதிகமான இடர்நேர்வு எதிர்நோக்கினால் அது வியாபார தோல்விக்கு இட்டு செல்லும். இடர்நேர்வு முக்கிய முகாமையானது வியாபார இடர்நேர்வின் அளவில் ஒரு சமநிலையினை பேண உதவுகிறது. வினைத்திறனான இடர்நேர்வு முகாமைத்துவம் நிறுவனத்தின் பெறுமதியினை அதிகரிக்க செய்யும். இதுவும் முக்கியமான விஷயம். அதாவது கன நிறுவனங்களிலே உயர்மட்ட முகாமைத்துவம் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இடர்நேர்வு முகாமைத்துவம் என்பது அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் அது சுமை இல்லை. உண்மையான என்னென்னா, வினைத்திறனான ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவம் அந்த நிறுவனத்தினுடைய பெறுமதியினை அதிகரிக்க செய்யும். இப்போ உதாரணமா எடுத்துக்கொண்டா என்னண்டா, ஒரு கொடுகடன் இடர்நேர்வு கொடுகடன் இடர்நேர்வை எடுத்துக்கொண்டா என்னன்னு சொன்னா, ஒரு வினைத்திறனான கொடுகடன் இடர்நேர்வு முறைமை அந்த ஒரு வங்கியில இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய செயற்படா கடன்களுடைய அளவு குறைவடையும். அவ்வாறு அளவு குறைவடைகின்ற போது அவர்கள் என்னன்னு சொன்னால், அவர்கள் கூடுதலான லாபங்களை உரைக்கக்கூடியதா இருக்கும். அல்லது அந்த செயற்படா கடன்களுடைய அளவு அதற்குரிய ஏற்பாடுகள் குறைவடைந்து அந்த நிறுவனம் மிக லாபத்தோடு இயங்கக்கூடியதாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய பெறுமதியை அதிகரிக்க செய்யும். இது முதலாவது விஷயம். ஆக நான் முதலே சொன்னது போல இடர்நேர்வு என்பது தவிர்க்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு. எல்லா இடத்திலையுமே இடர்நேர்வுகள் காணப்படுகிறது. ஆனால் ஆகவே எல்லா கம்பெனிகளிலுமே இடர்நேர்வு காணப்படுகிறது. இடர்நேர்வு முகாமைத்துவம் என்பது காணப்படும். ஆனால் இந்த இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பு என்பது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடுவதாக காணப்படுகிறது. சில நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதிக கட்டமைப்பை கொண்டிருப்பார்கள், அதாவது விரிவான கட்டமைப்பை கொண்டிருப்பார்கள். சிலவர் வந்து ஒரு மிக சுருக்கமான அல்லது ஒரு 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 சிறிய அளவிலான கட்டமைப்பு அவர்களுடைய நிறுவனத்தை அமைப்பை பொறுத்து. நாங்கள் பிரதானமாக இரண்டு வகையாக இந்த முகாமைத்துவ கட்டமைப்பை இடர்நீர் முகாமைத்துவ கட்டமைப்பை இருக்கிறோம். தனி அடிப்படையிலான இடர்நேர்வு கட்டமைப்பு, ஒருங்கிணைக்கப்பட்ட அல்ல நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பு, ரெண்டு இருக்கு. அதாவது சோலோ பேசிஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், அதுவா மற்றது வந்து இன்டிகிரேட்டட் ஓ என்டர்பிரைஸ் பேஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், தனி அடிப்படையிலான சோலோ பேஸ். இதுல வந்து என்னன்னு சொன்னா, ஒரு இது சிறிய நிறுவனங்களுக்கு இது பொருந்துவதாக இருக்கும், அல்லது ஒரு ஒரு இது வந்து ஒரு வரலாற்று ரீதியிலே முன்னிய காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒரு முறைமையாக இருக்கிற ஒரு நவீன முறைமை அல்ல, ஒரு முன்னிய காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட முறையாக காணப்படும். இங்கே என்ன செய்யும்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு பிரிவும் தமக்கென்று தனித்தனியான இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கும். உதாரணமாக என்னன்னு சொன்னா, ஒரு வங்கியிலே காணப்படுகின்ற கொடுகடன் பிரிவு, அந்த கொடுகடன் நடவடிக்கைகளை காக்க பொருத்தமான இடர்நேர்வு கட்டமைப்பை கொண்டிருக்கும். இவர்கள் தனியாக வைத்திருப்பார்கள். அந்த ஒரு வங்கியினுடைய துறை சேரி பிரிவு என்ன நடக்கும் என்று சொன்னா, தங்களுக்கு என்று ஒரு தனியான இடர்நேர்வு கட்டமைப்பை கொண்டிருக்கும். அதே போல சந்தைப்படுத்தல் பிரிவு தங்களுக்கு என்று ஒரு விரிவான இடர்நேர்வு கட்டமைப்பை கொண்டிருக்கும். கிளைகள், அதாவது கிளைகள் பகுதி தங்களுடைய கிளைகளுக்கென்று கிளைகளுடைய முகாமைத்துவத்தை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு தனியான முகாமைத்துவ இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கும்.
இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுக்கான தனித்தனியான இடர்நீர் முகாமைத்துவத்தை கட்டமைக்கொண்டு இது இவர்களுக்கிடையில் தொடர்புகள் காணப்படாது. சோலோ பேஸ் தனி அடிப்படையிலான இடர்நீர் முகாமை இது சில வங்கிகளிலே காணப்படும். பொதுவாக சிறிய வங்கிகளிலே இப்படியான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அல்லது சிறிய நிறுவனங்களிலே இப்படியான விடயத்தை பார்க்கலாம். வேணும்னு சொன்னா ஒரு ஒரு டிவிஷன் இருக்க வேண்டியதான், ஒரு ஒரு நிதியியல் பிரிவு இருக்குமாக இருந்தால் அந்த நிதியியல் பிரிவு தனக்கென்ற ஒரு ஒரு இடர்நீர் முகாமைத்துவ கட்டமைப்பை வைத்திருக்கும். அவர்கள் தங்களுடைய அந்த செயற்பாடுகளை உள்ளக கட்டுப்பாடுகளை ஒழுங்கு அமைத்து அதை பார்த்து கொள்வதற்காக அதை வைத்திருக்கும். அடுத்தது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அல்லது நிறுவன அடிப்படையிலான கட்டமைப்பு என்று சொல்லுவதா, இன்டிகிரேட்டட் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்ல, இங்கே என்னன்னு சொன்னா அதாவது அனைத்து நிறுவனங்களுடைய அனைத்து இடர்நேர்வு கட்டமைப்பும் ஒன்றாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். ஒன்றாக ஒன்றிணைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அதாவது ஒரு 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 மத்திய இடர்நீர் முகாமைத்துவ திணைக்களம் ஒன்று நிறுவப்பட்டு அந்த மத்திய இடர்நீர் முகாமைத்துவ திணைக்களத்தின் ஊடாக அனைத்து இடர்நீர் முகாமைத்துவ கட்டமைப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கு இடர்நீர் முகாமைத்துவம் மேற்கொள்ளப்படுவதாக காணப்படும். நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையிலே நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் நிறுவன அடிப்படையான இடர்நேர்வு முகாமைத்துவம் என்பது நிறுவனத்தின் மூலதனம் மற்றும் வருமானம் என்பவற்றிலான இடர்நேர்வு தாக்கத்தினை குறைக்கும் பொருட்டு திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் செய்முறைகளை கொண்ட ஒன்றாகும். அதாவது இது ஒட்டுமொத்தமாக நிறுவனம் ஒரு ஒட்டுமொத்த நிறுவனமாக அதனுடைய மூலதனம் மற்றும் வருமானத்தினுடைய என்பவற்றிலான இடர்நேர்வினுடைய தாக்கத்தை குறைக்கும் பொருட்டு ஒரு ஒட்டுமொத்தமான திட்டமிடல் ஒருங்கமைத்தல் காணப்படும். அதான் நான் சொல்றேன், மைய அதாவது ஒரு மைய மைய இடர்நேர்வு திணைக்களம் அதாவது ஒரு 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 சென்ட்ரலைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மத்திய இப்படி சொல்லலாம், மத்திய இடர்நேர்வு முகாமைத்துவ திணைக்களம் ஒன்று உருவாக்கப்பட்ட அந்த மத்திய இடர்நேர்வு திணைக்களத்தின் மூலமாக எல்லா வங்கியினுடைய எல்லா இடர்நேர்வுகளும் வந்து முகாமை செய்யப்படுவதாக காணும். நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வானது எதிர்பாராத நட்டங்களோடு தொடர்புடைய இடர்நேர்வுக்கு மேலதிகமாக நிதியியல் தந்திரோபாயம் மற்றும் தொழிற்பாட்டு இடர்நேர்வுகளையும் இது உள்ளடக்கியதாக காணப்படும். இது வந்து நிறுவன அடிப்படையிலான என்டர்பிரைஸ் பேஸ் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள வருது. நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமை நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவம் ஒப்பீட்டளவில் ஒரு நவீன சிந்தனையாக நவீன கருத்தாக காணப்படுவதுடன் இது வந்து அளவுக்கு அதிகமாக பிரபலம் அடைந்து வருகின்ற ஒரு முகாமைத்துவம் அதாவது இடர்நேர்வு முகாமைத்துவ முறையாகவும் காணப்படும். இந்த நிறுவன முகாமைத்துவம் நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவத்தை கட்டமைப்பை உருவாக்குகின்ற செய்முறை எவ்வாறு இந்த கட்டமைப்பு உருவாக்கலாம் என்று சொன்னால் இடர்நேர்வு தொடர்பில் பொதுவான மொழியினை உருவாக்கும் அதாவது common language for the risk management. இரண்டாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுகளையும் சொல்லாமல் என்னன்னு சொன்னா ஒரு பொதுவான அடிப்படையில் ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் பொதுவான பொலிசிஸ் கொள்கையின் அடிப்படையில் அதாவது இடர்நேர்வை கொண்டு செலுத்த முற்படும். இடர்நேர்வு முகாமைத்துவத்துக்கான தொழிற்பாட்டு குழு ஒன்றினை அமைத்த இதுவும் வந்து இந்த இதில் ஒரு முக்கியத்துவம் உடையதாக காணும். மற்றது இடர்நேர்வு முகாமைத்துவம் தொடர்பில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் வரையறுத்துக் கொள்ளுதல். இவ்வாறு அவர்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் வரையறுத்துக் கொள்வதன் மூலமாக இடர்நேர்வு முகாமைத்துவம் பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது இடர்நேர்வு கட்டமைப்புக்கான செய்முறையை வரையறுத்து
அது ப்ரொசீஜர்ஸ் என்ன செய்முறை அடிப்படையில் இடர்நேர்வு கட்டமைப்பு ஏற்பட போது செய்முறைகளை வரையறுத்தது. அடுத்ததாக இடர்நேர்வு ஏற்படக்கூடிய அளவினை தீர்மானித்தது. நான் சொன்னேன், எந்த ஒரு இடர்நேர்வையும் பொறுத்தவரையில் நாங்கள் அந்த இடர்நேர்வு எந்த அளவிற்கு ஏற்படும் என்ற அளவினை தீர்மானிக்க வேண்டும். இடர்நேர்வை இனம் காண வேண்டும். அது வந்து இடர்நேர் முகாமயத்தில் சொன்ன இடங்கிற இனங்கானதை தரப்படுத்துதல், முன்னுரிமை அளித்தது, இடர்நேர்வுக்கு முன்னுரிமை அளித்தது, இடர்நேர்வை குறைக்க திட்டமிடல், இடர்நேர்வை கண்காணித்தலும் அறிக்கையிடலும் என்று இந்தளவு முறைமைகளையும் உருவாக்குகின்ற அடிப்படையில் ஒரு நிறுவன அடிப்படையிலான இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆக இன்றைக்கு நாங்கள் உண்மையில் என்று சொன்னால், நான் இத இன்னும் மூன்றடுக்கு பார்த்த த்ரீ லைன்ஸ் டிஃபென்ஸ் என்ற அந்த விடயங்கள் காணப்படுகின்றன. நான் அதை அடுத்த வகுப்பிலே நான் நினைக்கிறேன் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நான் இன்றைக்கு பார்த்த விடயங்களை தொகுத்து நோக்குவோமாக இருந்தால், நாங்கள் முதலிலே இந்த இடர்நேர்வு முகாமைத்துவம் பற்றியும் அதனுடைய பிரதான பகுதியான நிதிசார் இடர்நேர்வு முகாமைத்துவம், நிதிசாரா இடர்நேர்வு முகாமைத்துவம் பற்றியும் பார்த்தினாங்கள். நிதிசாரா இடர்நேர்வு முகாமைத்துவத்திற்குள் தொல்பாட்டு இடர்நேர்வு முகாமைத்துவம், சட்ட இடர்நேர்வு முகாமைத்துவம், நெற்பேர் இடர்நேர்வு முகாமைத்துவம், ஒழுங்குபடுத்த இடர்நேர்வு முகாமைத்துவம், தந்திரோபாய இடர்நேர்வு முகாமைத்துவம் என்று பல்வேறுபட்ட இடர்நேர்வு முகாமைத்துவத்தை பற்றி பார்த்தினாங்கள். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு இடர்நேர்வு முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் என்ன வகையான விடயங்கள் காணப்படக்கூடும், அதாவது என்ன வகையான நட்டங்கள், அதாவது என்னென்ன காரணத்தினால் ஒரு தொழிற்பாட்டு இடர்நேர்வு காணப்படுகிறது, இடர்நேர்வு முகாமைத்துவம் அதாவது இடர்நேர்வு தாக்கம் காணப்படுகிறது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, நபர்கள், செய்முறைகள், முறைமை, வெளியக நிகழ்வேண்டும், அவர் இடர்நேர்வு நிகழ்வொன்றிலிருந்து மூன்று வகையான நட்டங்கள் உருவாகலாம், என்னென்ன மூன்று வகையான நட்டம் என்றால், நிதியியல் நட்டம், நட்பெயர் நட்டம், நோக்கங்களை அடைந்து கொள்ள தவறுதல் நட்டம் என்பதும் பற்றி பார்த்தினாங்கள். பிறகு இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பை பற்றியும் அதனுடைய ரெண்டு வகைகளை பற்றியும் பார்த்தினாங்கள். அதிலே பிரதானமாக ஒரு நிறுவன அடிப்படையிலான இடர்நேர் முகாமைத்துவம் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் கட்டமைத்துக் கொள்ள முடியும், அதை நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் என்பது பற்றி இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தினாங்கள். நான் நினைக்கிறேன் இதுல இன்னும் ஒரு அஞ்சாறு ஸ்லைட் பார்க்க வேண்டி இருக்கு. நாங்கள் இதை வார வகுப்புல பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்க முடியும். அப்படி கேள்விகள் இல்லாத பட்சத்துல நான் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வகுப்பு அடுத்த கிழமை இதே நேரம் நாங்கள் இதை சந்தித்து மீண்டும் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.